بسم الله الرحمن الرحيم. In the name of Allah. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அளப்பெரும் அருள். இந்த மாலை நேரத்திலே அசருடைய தொழுகைக்கு பின்னால் நல்ல விடயங்களை கேட்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறார். எந்த ஒரு நலவு செய்வதாக இருந்தாலும், ஒரு கெடுதியில இருந்து தன்னை பாதுகாப்பதாக இருந்தாலும், அல்லாஹுடைய அருள் இல்லாமல் முடியாது. அந்த அமைப்பிலே அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய பார்வை படக்கூடிய அல்லாஹுடைய மஸ்ஜித், ரஹ்மத்துடைய மலக்கு மாலைகள் சூழ இருக்கக்கூடிய ஒரு சபை மஸ்ஜிதுடைய மஹவுல், அதுல இருந்து நல்ல விஷயங்களை கேட்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே சொல்லக்கூடிய விடயங்களை காது தாழ்த்தி கேட்டு எம்முடைய வாழ்க்கையிலும் அதை அமல் செய்ய வேண்டும், ஏனைய பெண்களுக்கும் இதை எத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேளுங்கள். அல்லாஹ் எம் அனைவருடைய இந்த ஒன்று கூடலையும் கபூல் செய்து பேசப்படக்கூடிய விடயங்களை மௌத்து வரைக்கும் அமல் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எமக்கு நசீபாக்குவானாக. கண்ணியமான தாய்மார்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சம உரிமை கொடுத்திருக்கிறது, ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான். இன்று சில நாடுகளை பார்த்தால் ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை பெண்களுக்கு இல்லை. இன்னும் சில இடங்களில் பெண்கள் உரிமைக்காக வேண்டி பெண்கள் போராடுகிறார்கள். எதற்காக? தன்னை ஒரு ஹராமான வழியிலே ஈடுபடுத்துவதற்காக. ஆனால் இஸ்லாம் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்திருக்கிறது. இதே போல அல்லாஹ் சில கடமைகளையும் விதித்திருக்கிறார். எந்த ஒரு பெண் அல்லாஹுடைய கடமைகளை மதித்து நடப்பாலோ நிச்சயமா அந்த பெண் உயர்வானவள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றை விரும்பினார்கள். ஒன்று, வாசனை திரவியத்தை விரும்பினார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், பெண்கள் சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்திருக்கிறார்கள். மூன்றாவது, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் சமூகத்தை நேசித்திருக்கிறார்கள். காரணம், தாய்மை, தாய் என்பவள் ஒரு பெண். அதாவது ஒவ்வொரு ஆணுடைய சொர்க்கம் தாய். அந்த கண்ணியத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்திருக்கிறார். இதே போல மனைவி என்ற ஸ்தானம் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. தன்னுடைய கணவனுக்காக வேண்டி தன்னை முழுக்க அர்ப்பணித்து செயல்படுகிறாளே, தன்னுடைய கணவனுடைய பிள்ளையை நல்ல முறையில் அரவணைக்கிறாளே, இதனால் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை நேசித்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, எனவே இஸ்லாம் உங்களிடத்தில் வெறுமனே கடமையை கேட்கவில்லை, உரிமைகளையும் தந்துதான் கேட்கிறது என்பது அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்லக்கூடிய உண்மை. ஒரு காலம் இருந்தது தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்கள் என்றாலே ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகமாக நினைத்தார்கள். இஸ்லாத்துக்கு முந்தைய காலம், அதற்குத்தான் சொல்லுவோம் ஐயாமுல் ஜாஹிலியா, மடேர்கள் வாழ்ந்த காலம், அதாவது மார்க்கம் இல்லாதவர்கள் வாழ்ந்த காலம். அந்த காலத்திலே எப்படி நடந்தார்கள் பெண்களோடு என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இதா புஷிர அஹதுஹும் பில் உன்சா, ஒரு பெண் குழந்தை கிடைக்க போகிறது என்ற செய்தி அந்த குழந்தை சுமந்திருக்கும் தாய்க்கு, அந்த பிள்ளை உருவாகுவதற்கு காரணமாக இருந்த தந்தைக்கு கேள்விப்பட்டால், வல்ல வஜுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம், கடுமையான கோபம் உண்டாகும் அந்த தந்தைக்கு. கடுமையான கோபத்தினாலே அந்த கோபத்தை விழுங்குவார்களாம், அப்படி அவர்களுடைய முகங்கள் கூட கருத்து விடுமா, அவ்வளவு வெறுத்தார்கள். பெண்களை வெறுத்தார்கள், பெண் குழந்தை கிடைக்கிறத வெறுத்தாங்க.
அப்படியான ஒரு காலம் இருந்தது தாய்மார்கள். எத்தவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷிரபி, அல்லாஹ் சொல்றான், பெண் குழந்தை கிடைக்க போகுதுன்ற செய்தி கேள்விப்பட்ட பின்னால அந்த குழந்தையை சுமந்திருக்கிற தாயும் தான், அந்த குழந்தையுடைய தந்தையும் தான் சமூகத்துக்கு கூட வரமாட்டாங்க, தன் கூட்டத்தை விட்டு மறைஞ்சிருந்து விடுவாங்க. ஏண்டா பொம்பளை பிள்ளைய பெத்தெடுக்க போறவள் வாரால் என்று குத்தி காட்டுவாங்க, கேவலமா கதைப்பாங்க என்றதுக்காக வேண்டி அந்த தாயும் தந்தையும் வரமாட்டாங்க. அதுக்கு பின்னால அந்த தாயும் தந்தையும் யோசிப்பாங்களாம், அயும் சிக்குஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித்துராப், அந்த பொம்பளை குழந்தை கிடைச்சா கேவலம், கேவலத்தோடு அந்த குழந்தையை வச்சு கொள்றதா, அம் யதுஸ்ஸுஹு ஃபித்துராப், அல்லது மண்ணில் புதைச்சிடுவோமா என்று நினைப்பாங்களாம். அவ்வளவு ஒரு கேவலமாக நினைச்ச ஒரு காலம் ஜாஹிலிய காலம், அல்லாஹ்வுடைய தூதர் வாரதுக்கு முந்திய காலம். இந்த அமைப்புல தான் தாய்மார்களே சகோதரிகளே மக்காவுல பாக்கேலும் சரியா காபாக்கு முன்னாக போறதுக்கு முன்னாலே இடது பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் ஜாஹிலிய காலத்தில் பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்ட இடம். அந்த இடம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல பில்டிங்ஸ்கள் கூட கட்டுறதில்லை, பல தடவைகள் கட்டப்பட்டதில் கூட இடிஞ்சு விழுந்ததாக கூட சரித்திரம் சொல்றாங்க. காரணம் என்னன்னா அல்லாஹ் கூட பொறுக்க மாட்டான் இந்த அநியாயத்தை, அல்லாஹ் கூட இந்த அநியாயத்தை பொறுக்க மாட்டான். அதனால் அந்த இடத்துல கட்டக்கூடிய பில்டிங் கூட டேமேஜ் ஆகுது, அதனால இப்ப வெறுமனே ஒரு தரையாக வைக்கப்பட்டிருக்குது, அங்க அடையாளம் கூட இடப்பட்டிருக்குது, இன்னிடத்துல அந்த குழந்தைகள் புதைக்கப்பட்டாங்கன்றதுக்கு அடையாளம் கூட வைக்கப்பட்டிருக்கு. தாய்மார்களே என்ன சொல்ல வாரேன்டா, அந்த அளவுக்கு ஒரு காலம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வாரதுக்கு முந்திய காலம். எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களோ முழு மக்கா மதீனாவுலையும் வெளிச்சம் அடிக்க ஆரம்பிச்சுச்சு, அல்லாஹ்வுடைய வேதம் நேரத்துக்கு நேரம் இறங்குது, எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் ஒரு விதமான வித்தியாசம். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் வேதத்தில் சொல்றான், நாங்க யாருக்கு விரும்புறோமோ அவங்களுக்கு பெண் குழந்தைகளை நன்கொடையாக கொடுக்கும். அல்ல முதலாவது ஆண் குழந்தை கூட இந்த இடத்துல சொல்லல, யஹபுலிமை யஷாவு இனாஃபம் வயஹபுலிமை யஷாவு துக்கூர், முதலாவது அல்லாஹ் சொல்றான் பெண் குழந்தை, அல்லாஹ் விரும்புறவங்களுக்கு பெண் குழந்தைய ஹிபத்துண்டா நன்கொடையாக கொடுக்கிறான், அல்லாஹ் விரும்புறவங்களுக்கு ஆண் குழந்தையை நன்கொடையாக கொடுக்கிறான். ரெண்டுமே நன்கொடை தான், பெண்களை ஒதுக்கலை இஸ்லாம் என்றத அல்லாஹ் தெளிவா சொன்னான். அன்பாத தாய்மார்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் பெண்களை கண்ணியப்படுத்திருக்கிறது. ஆரம்ப காலம் ஜாஹிலிய காலத்தில் பெண்களுக்கு வாரிசு சொத்து கூட இருக்கல, ஏனென்றா முழு சொத்தையும் ஆண் குழந்தைகளுக்கு தான் கொடுக்கப்படும், பெண் குழந்தைகள் ஒதுக்கப்படுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றைக்கு மேலோங்க ஆரம்பிச்சுதோ அந்த மக்காவுல மதீனாவுல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிர்ரிஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதான் வல் அக்ரபூன் வலின்நிசாஇ நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதான் வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸர், ஆண்களுக்கும் தன்னுடைய தந்தை அதே போல தன்னுடைய நெருக்கமானவர்களுடைய யாரெல்லாம் வாரிசுக்கு சொந்தமாகுவார்களோ அப்படியானவர்களுடைய சொத்துக்களில் வாரிசு உரிமை ஆண்களுக்கும் உண்டு, அதே போல பெண்களுக்கும் உண்டு. அது குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் அவர்கள் இருவருக்குமே உண்டு என்றது அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அப்ப பெண்களுக்கு வாரிசுரிமையும் பெற்றுக் கொடுக்குது, உரிமை பெற்றவர்கள் பெண்கள், இஸ்லாம் இதை வச்சும் பெண்களை கண்ணியப்படுத்துது. அதே போல அல்லாஹ் இன்னும் பல சந்தர்ப்பங்கள் இபாதத்தில கூட ஆண்களை மட்டும் பேசவில்லை, பெண்களையும் அல்ல தெளிவா பேசுறார். அல்லாஹ் பெண்களை ஒதுக்கி இருந்தா மார்க்கம் ஒதுக்கி இருந்தா அல்லாஹ் பேசிருக்க மாட்டான், பெண்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில உயர்வானவங்க என்றதை அல்லாஹ் வெளிப்படுத்துறதுக்கு அல்லாஹ் பெண்களை பத்தியும் பேசுறான். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவுன்சா,
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாரு சாலிஹான அமல் செய்வார்களோ, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல், விரும்பக்கூடிய பேச்சு, விரும்பக்கூடிய பார்வை, விரும்பக்கூடிய செயல்கள் செய்வார்களோ, பலனு ஹயாத்தன் தையபா, அவங்க ரெண்டு பேருக்குமே மனமான வாழ்க்கை இருக்குது. ஆம்பளைக்கு மட்டும் இல்ல மனமான வாழ்க்கை, இபாதத் செஞ்சா பெண்களும் அல்லாஹ்வை நெருங்கினா மனமான வாழ்க்கை இருக்குது என்றதை அல்லாஹ் சொல்றான். இபாதத்திலையும் அல்லாஹ் பெண்களை சேர்த்துத்தான் பேசுறான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், فاستجاب لهم ربهم اني لا اضيع عمل عامل منكم من ذكر او انثى. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்குரிய கூலியை நாங்கள் வீணாக்க மாட்டோம். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவர்கள் எம்மை அழைத்தால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு பதில் கொடுப்போம். ஒரு ஆண் அல்லாஹ்விடத்தில் கேட்டது அல்லாஹ் கொடுப்பான் இல்ல, ஒரு பெண் அல்லது கேட்கிறாளா நிச்சயம் அல்லாஹ் கொடுப்பான். அல்ல அந்த அளவுக்கு பெண்களையும் குர்ஆன்ல பேசுறான். சில இடங்கள் அல்லாஹ் மறைமுகமா பேசுறான், சில இடங்கள் அல்லாஹ் தெளிவா பேசுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி ஒரு தாய் ஒரு பெண் அவங்கள பத்தி அல்லாஹ் கண்ணியமா குர்ஆன்ல பேசியிருக்கிறான். அவங்களோட பக்குவத்தை பத்தி பேசியிருக்கிறான், அவனோட உயர்வை பத்தி பேசியிருக்கிறான், அவனோட குடும்பத்தை பத்தி பேசியிருக்கிறான், அவனோட பிள்ளைய பத்தி பேசியிருக்கிறான், அவனோட புள்ள ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய மனைவி அவங்கள பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல மறைமுகமா பேசுறான். மறைமுகமா பேசுறான், பேரை சொல்லல. இம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி, பெண்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டான ஒரு பெண், பெண் சமூகத்துக்கே ஒரு முன்னுதாரணமான ஒரு பெண் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா அலைஹிஸ்ஸலாம், இவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறார். ஏண்டா அல்லாஹ் பெண்கள் உணரணும் இந்த வாழ்க்கை என்னத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார்? இப்படியெல்லாம் தியாகம் செஞ்ச பெண்கள் இருக்கிறாங்க, பெண்களும் இந்த தியாக உணர்வோட வாழணும்ன்றத உணர்த்துறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பெண்களை பற்றியும் பேசுறாங்க. இன்னும் ரெண்டு பெண்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். அவங்க யாரு? சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள், சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள் ரெண்டு பேரை பத்தியும் பேசுறான். அவங்களோட பேணுதலை பத்தி பேசுறான், அவங்களோட வெக்கத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். இன்ஷால்லா இந்த சம்பவம் நேரம் இருக்குமெண்டா கட்டாயம் இன்ஷால்லா அந்த சம்பவங்கள் என்னென்னதை நான் சொல்லி காட்டுவேன். படிப்பினைக்குரிய சம்பவங்கள் அது. இந்த இடத்துல பெண்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான்றதை சொல்ல வாங்க. சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளுடைய வெக்கத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நடந்து போற நேரம், அவங்களுக்கு வழிகாட்டுற நேரம், எப்படி வழிகாட்டினாங்க, அந்த பெண்ணுடைய வெக்கம் எப்படி இருந்துச்சு என்றதை பத்தி அல்லாஹ் பேசுறான். தாய்மார்களே சகோதரிகளே, எனவேதான் பெண்கள் சமூகம் அல்லாஹ்வுடைய பார்வையிலே உயர்வானவர்கள். வலகுன்ன மிஸ்ருல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், பெண்களுக்கு எப்படி கடமைகள் இருக்குதோ, பெண்கள் தன் கணவன் விஷயத்துல கடமைப்பட்டிருக்கிறாங்க, தன் பிள்ளைகளோட விஷயத்துல கடமைப்பட்டிருக்கிறாங்க, எப்படியோ அது போல பெண்களுக்கு உரிமையும் உண்டு. வலகுன்ன அல்ல சொல்றாங்க, அவங்களுக்கு உரிமையும் இருக்குது. இஸ்லாம் அவங்களோட உரிமையை பறிக்கல. பெண்களுக்கு பேச்சுரிமை இருக்குது, பெண்களுக்கு பல உரிமைகள் இஸ்லாம், இஸ்லாமிய வரையறைக்குட்பட்ட அமைப்புல பல உரிமைகள் இஸ்லாம் கொடுத்திருக்கு. ஒரு பெண் படிக்கணுமா? தாராளமா படிக்கலாம், என்ன டிகிரிஸ் வேணும்னாலும் படிக்கலாம், இஸ்லாம் தடுக்கல. ஆனா இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டதாக, இஸ்லாமிய வரம்புகள் மீறப்படாததாக இருக்கணும் அந்த படிப்பு. தாய்மார்களே சகோதரிகளே, எனவே அல்லாஹ்வுடைய தூதரும் பெண்கள் எவ்வளவு உயர்வான சமூகம் என்பதை இந்த உம்மத்துக்கு சொல்லி காட்டினார்கள். ஏனென்றா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு முன்னால பெண்களுக்கு செஞ்ச அநியாயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். இவைகளெல்லாம் மாற்றப்படும், பெண்கள் எவ்வளவு உயர்வானவங்க என்றதை உம்மத்து விளங்கணுன்றதுக்காக சொல்லி காட்டினாங்க. மன் ஆல ஜாரியத்தை, பெண் குழந்தைகளை பெத்தெடுத்த உம்மா பாப்பா தலையில கை வைக்க தேவையில்லை, புள்ள கிடைக்கதோட சீதனம் சேர்க்க ஆரம்பிக்க வேண்டிய தேவையில்லை.
கவலைப்பட தேவையில்லை. இத்தனை பொன் போடணுமே, அத்தனை பொன் போடணுமே. இந்த நீயத்து உங்களோட உள்ளத்துல வந்தா அதுக்கே தப்பினத்தான் நல்லா கொண்டு சேர்ப்பேன். தாய்மார்களே நல்லா விளங்கிக்கோங்க, உங்களோட நீயத்தை நீங்க பாக்கியம் என்று நினைக்கலையா? உங்களோட அல்லாஹ் தந்த பெண் குழந்தை பாக்கியம், நரகத்துக்கு திற என்று நீங்க நினைக்கலையா? அல்லாஹ் அந்த குழந்தைக்கு கொடுக்குற கணவனையும் சோதனையாத்தம் கொடுக்கும். அதனால மிச்ச கவனமா இருக்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஆல ஜாரியத்தை, யார் ரெண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுப்பாங்களோ, அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறாங்க உமா பாப்பா. அந்த பெண் குழந்தை ரெண்டுக்கும் இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கறாங்க. இதுதான் லக்கம், இப்படித்தான் சொல்லணும், இப்படித்தான் அடுத்தவங்களும் நடக்கணும், அந்நிய மனிதனோட இப்படித்தான் நடக்கணும், இப்படி ஹிஜாபோட வாழணும் என்று அவங்களுக்கு அழகான மார்க்கத்தை காட்டினீங்களா? சொன்னாங்க போதும், உங்களுக்கு நரகத்துக்கு திரையாக அமைந்தாங்க. தாய்மார்களே சகோதரி, அதனால அல்லாஹ் உங்களுக்கு பெண் குழந்தையை தந்தானா, பாக்கியமா நினைங்க, அத நரகத்துக்கு உங்களோட நரகத்துக்கு திரையாக எப்படி அமையுமோ, எது செஞ்சு அமையுமோ அந்த மார்க்கத்தை கொடுத்து வழங்க, நிச்சயமா அவர்கள் நரகத்துக்கு திரையாக அமைவார்கள். உங்களோட வீட்டுக்குள்ள பரக்கத்து நிறையும் பெண் குழந்தைகள் இருக்கும் போது. அல்லாஹ்வுடைய தூதர் நேசிச்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைச்ச புள்ள ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா, எவ்வளவு ஒரு முன்னுதாரணமான ஒரு பெண்ணாக அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்தார்கள். எவ்வளவு ஒரு முன்னுதாரணமான ஒரு பெண், சொர்க்கத்துடைய தலைவியை உருவாக்கிட்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கட பிள்ளைகள், எங்கட பெண் குழந்தைகளும் அந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவோட சொர்க்கத்துல இருக்கிறதுக்கு தகுதியானவங்களா வளர்த்துட்டு போக கூடாதா? நாங்க பெண்கள் ஒவ்வொருத்தரும் உருவாக கூடாதா? தாய்மார்களே சகோதரிகளே, நீயத்தை வைங்க. நான் நாளை மறுமையில ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவோட நிக்கணும். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா யாரோட இருப்பாங்க? தன்னுடைய தந்தை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருப்பாங்க. நாங்க ஒவ்வொருத்தர் நேசிக்கணும். நால மறுமையில நான் தோழம கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதரோட, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவோட இந்த நீயத்தோட வாழ்ந்த தாய்மார்களே சகோதரிகள், இந்த நீயத்தோட வாழ்ந்தா உலகத்துல எந்த சோதனையும் சோதனையா விளங்காது, எந்த கஷ்டமும் கஷ்டமா விளங்காது, எந்த பொருளாதார நெருக்கடியும் பொருளாதார நெருக்கடியா விளங்காது. எந்த பக்கத்தால பிரச்சனை வந்தாலும் தலையில தூக்கி போட மாட்டோம். எந்த நியத்து வந்தா, இவங்களோட நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன் நினைப்பு வந்தா, தாய்மார்களே சகோதரிகளே, பெண்கள் படிக்க வேண்டிய பாடம், ஒவ்வொரு தலைப்புல உங்களுக்கு பேசணும். தாய்மார்களே ஒவ்வொரு தலைப்புல பேசணும். இன்னைக்கு நான் ஒரு நாள் தான் வந்துட்டு போயிட்டுருவேன். இந்த ஒரு மனுஷியாலத்துக்கு உங்ககிட்ட எந்த அளவுக்கு நான் பேச முடியுமோ பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். ஆனா பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தலைப்பு மனுஷியால கணக்கு பேச வேண்டிய விஷயங்கள். வெக்கத்தை பத்தி பேச வந்தா மனுஷியால கணக்கு பேசணும். ஒரு பெண்ணுடைய வழிபட வேண்டிய முறை கணவனுக்குண்டா, அதை பல மனுஷியாலம் பேசணும். பிள்ளைய வளர்க்கறது எப்படின்னா, அதுக்கும் பல மனுஷியாலம் பேசணும். தாய்மார்களே நான் தொட்டு வைக்கிறேன், அதை வச்சு நீங்க பெருசா எடுத்துக்கோங்க, அதை கொண்டு நீங்க அமல் செய்ய ஆரம்பிங்க. தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சாதாரணமான ஒரு வறுமையில வாழ்ந்தவங்க அல்ல. எங்களுங்களை மாதிரி வறுமையில தாய்மார்களே சகோதரிகளே, அப்படியான ஒரு வறுமை. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஒரு சகோதரரும் தான் அலி ரழியல்லாஹு அன்ஹு, அவங்க பொன் பார்க்கிறாங்க, மகளுக்கு சாய்ஸ் பண்ணி ஆச்சு, முடிவு கட்டி ஆச்சு, திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க. வச்சதன் பின்னாலே அவங்க ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேர்ட்டையும் சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள இருங்க, நான் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருங்க. போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சலாம் சொல்லிட்டு போனாங்க. யாரு? சொர்க்கத்தின் தலைவர், சொர்க்கத்தின் தலைவியை வீட்டுக்கு போய் திரிக்கிறார். போனாங்க, ரெண்டு பேருக்கும் நடுவுல உட்கார்ந்தாங்க, ரெண்டு பேர் கையையும் பிடிச்சாங்க, இவங்க ரெண்டு பேர் கையையும் உண்டா பிணைச்சாங்க.
பிணைச்சிட்டு ரெண்டு பேருக்கும் துவா செஞ்சாங்க. யாருக்கு? மகளுக்கும் மருமகனுக்கும் துவா செஞ்சிட்டு மருமகண்ட கையை தூக்கி மகளோட தலையில நெத்தியில வச்சாங்க. முடிய பிடிச்சி என்ன துவா ஓதணுமோ துவாவை சொல்லி கொடுத்தாங்க. துவாவை மோதினாங்க. அதுக்கு பின்னால தன்ட மருமகனுடைய புகழை சொல்லி காட்டுறாங்க மகள்கிட்ட. என்ன தருமை மகளே, உனக்கு நான் முடிச்சு தரவர் சாதாரணமான ஒரு ஆள் அல்ல, இப்படி இப்படி கண்ணியமானவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு இவ்வளவு எல்லாம் உதவி செஞ்ச மனுஷனத்தான் உனக்கு முடிச்சு தந்திருக்கிற மகளே, அவருக்கு முழுக்க நீ வழிபட்டு வாழு, அவர்தான் உண்ட சொர்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்கிறாங்க மகளுக்கு. இன்னைக்கு நிறைய பெண்கள் மறந்து என் கணவன் தான் என் சொர்க்கம், என் கணவன் தான் என் சொர்க்கம் மறந்துட்டாங்க. அதை பின்னால பேசுவேன். அதுக்கு பின்னால் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, மருமகளை பார்த்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி என் மகள் என் ஈர குழந்தை, அதனா உனக்கு முடிச்சு தாரு, என் மகளை நல்லா பார்த்துக்கோ சொல்லி கொடுத்துட்டு வாப்பா எழுப்பிட்டு போயிட்டாங்க. வாழ்ந்தாக ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான பெரும் பெருமையான வாழ்க்கை அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு ஒட்டிய வாழ்க்கை. எந்த சந்தர்ப்பத்திலையும் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு சந்தர்ப்பம் வரல. ஆனா குடும்ப வாழ்க்கைன்ற நேரம் சண்டை சச்சரவு வரும் தான், சில சில கருத்து முரண்பாடு வரும் தான். பாத்திமா ரதியல்லாஹு அவங்களுக்கு அலிரதியல்லாஹு மத்தியிலையும் கருத்து முரண்பாடு வந்துச்சு. ஆனா அந்த கருத்து முரண்பாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏசி கணவன் உள்ளம் நோக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வரல. உலகமே விளங்கணும். உத்தம நபியுடைய பிள்ளை மருமகனுடைய வாழ்க்கையில அவங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கின்றத விளங்குன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் உருவாக்கிய ஒரு பாடம் உண்டு எழுதுறாங்க. இமாமா அல்லாஹ் உருவாக்கின ஒரு பாடம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையிலும் குடும்ப பிரச்சனை வந்துச்சு. அது சும்மா இப்ப வரக்கூடிய மாதிரி தும்புக்கட்டையும் பிஞ்ஞானும் பறக்கிற மாதிரி சண்டை ஒன்றும் இல்லை. அது சாதாரணமான ஒரு அன்புக்கு அன்புக்கு சண்டை. இது ஒரு அன்புக்கு உரிய சண்டை. ஒரு நான் சொல்லி காட்டுறேன். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மத்தியில வந்த சண்டை. தாய்மார்களே சகோதரிகளே, இதுவும் அல்லாஹ் ஒரு படிப்பினைக்காக வேண்டித்தான் உருவாக்கி இருக்கிறான், நிலைமை உண்டாக்கி இருக்கிறான். உம்மத்து விளங்கட்டும். இப்படி எல்லாம் பிரச்சனை வந்திருக்கிறது. இதே போல உமர் ரதியல்லாஹு அன்ஹு குடும்பத்துல அங்கே பிரச்சனை வந்திருக்கிறது. பிரச்சனை வராத குடும்பம் ஒன்றும் இல்லை தாய்மார்களே. இன்னைக்கு நாங்க தான் பிரச்சனை எப்பயுமே வச்சு கொண்டிருக்கிற வைராக்கியம் வரட்டும். உட்டா பால்ல விஷத்தையும் கலந்து கொடுத்துருவார். அந்த அளவுக்கு வைராக்கியம் வைக்கிற பெண்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க வைராக்கியம் வைக்கிறவர் யாரு? உங்களோட சொர்க்கம் வைராக்கியம் வச்சிருக்காங்க. இங்க நீங்க டேமேஜ் ஆகிட்டு அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு பெண்ணும் விளங்கணும். நான் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால ஏன்ற சொர்க்கம் என்ற உம்மா வாப்பா, திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால ஏன்ற சொர்க்கம் ஏன்ற உம்மா வாப்பா, வேற யாரும் இல்லை. அவங்கட பொருத்தத்தை நான் அடைஞ்சிடும். எப்ப இது? திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால. திருமணம் முடிச்சிட்டாச்சு, தாரு வாப்பா, பெண்ணை பெத்த வாப்பா, உங்களோட வாப்பா, உங்களை முடிச்சு கொடுக்க முன்னால திருமணம் முடிச்சு வைக்க போறாரு உங்களை. அந்த நேரத்துல உன கணவர கையை பிடிச்சி ஜவ்வஜித்துக்க பிந்தி ஏண்ட மகளை நான் உங்களுக்கு முடிச்சு தந்துட்டேன் பொறுப்பு கொடுக்கிறார். இப்ப உங்களோட கணவர் என்ன செய்யறாரு? கபில் டூ, நான் ஏத்துக்கொண்டுட்டேன். அவர் என்ன செய்யறாரு? ஏத்துக்கொள்றாரு. இந்த உடன்படிக்கை சாதாரணமான உடன்படிக்கை அல்ல. அல்லாஹ் சொல்றான், மீசாக்கன் கலீலா, ஒரு பலமான உடன்படிக்கை. இது பலமான உடன்படிக்கை. இதுக்கு சாட்சி ரெண்டு பேரை வைக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரை விட உயர்வான சாட்சி அல்லாஹ். அல்லாஹ் சாட்சியா இருக்கிற இந்த இடத்துல முடிச்சு கொடுத்துட்டேன் வாப்பா சொன்னாரு. உங்கட சாதாரணமா இல்ல, இந்த ஒப்படைச்சிட்டமால. இதுக்கு சொல்ல ஈஜாபு கபூல், ஒப்படைத்தார், ஏற்றுக்கொண்டார். யார் ஒப்படைச்ச? உங்களை மொத்தமாவே ஒப்படைச்சிட்டார். யாருகிட்ட வாப்பா? கணவனுக்கிட்ட. இதுக்கு பின்னால நீங்க பாரம் கணவனுக்கு தானே தவிர பாப்பாக்கு இல்ல.
முழு வாப்பாட அந்த தரத்தையும் கணவனுக்கு தூக்கி கொடுத்துட்டார். அதில் அர்த்தம் இமாமார்கள் சொல்றாங்க, மருமகனே என்ற மகள் இவ்வளவு காலம் ஏண்ட சொர்க்கமாக இருந்தார், இதுக்கு பின்னால நான் அல்ல சொர்க்கம், நான் தான் மாளுக்கு சொர்க்கமா இருந்தேன், இதுக்கு பின்னால சொர்க்கமும் நீ. ஏண்ட மகள் இவ்வளவு காலம் எனக்கு வழிபட்டு நந்தால், இதுக்கு பின்னால எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் மருமகனே வழிபடணும். தூக்கி கொடுத்துட்டார் பாப்பா, பொறுப்பு கொடுத்துட்டார். இத கணவன் கபூல் செய்யறாரு, நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், சொர்க்கம் கொண்டு போற வரைக்கும் ஏண்ட மனைவியை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் சொர்க்கமாக இருப்பேன் என்று ஏற்றுக்கொண்டுட்டான். தாய்மார்களே சகோதரிகளே, இந்த இடத்துல நிறைய பிரச்சனை வருது, இந்த இடத்துல நிறைய தற்காலிக பிரச்சனைகளை பத்தி பேசுறேன்னா, இப்ப சும்மா ஒட்டவா ஓடு, இந்த பிரச்சனை யாரையா உள்ளத்துல இருந்தா குடும்பத்தில இருந்தா சும்மா ஓடு தாத்தாமா இருக்கு. அடே நம்மட பிரச்சனை தானே இது, நான் இப்ப பேசுறேன் உங்களோட இடத்துல இருந்து. இந்த பிரச்சனை நிறைய இடங்கள் இருக்குது. தன்னுடைய கணவன் சொர்க்கமாக மதிக்கப்படாத வீடுகள் ஒரு காலம் பறக்கத்தா இருக்காது. எந்த வீட்டுக்குள்ள கணவன் நோவடிக்கப்படுவானோ, எந்த வீட்டுக்குள்ள கணவன் தனிமையிலிருந்து அழும் நிலை, வேதனையால குடும்ப பிரச்சனையால அழும் நிலை வருமோ, அந்த வீட்டுக்கு பறக்கத்துடைய மலக்குமார்கள் கூட வரமாட்டாங்க. எத்தனை வீடு இருக்கு அப்படி பார்க்கணும், பரக்கத்துடைய மலக்குமார்கள், ரஹமத்துடைய மலக்குமார்கள் வராத வீடு எத்தனையோ இருக்கும். அற்பமான சின்ன விஷயங்களுக்காக வேண்டி பாஞ்சு விழுகிறாங்க. சொன்னதை வாங்கி தரல, சொன்ன பயணம் கூட்டு போகல, இந்த மாதிரி வேணும்னு கேட்டா அந்த அளவுக்கு கணவன்ட்ட இல்ல, என்ன செய்யறது, அல்ஹம்துலில்லாஹ் வாழ்ந்துட்டு போவேன்னு நினைக்கல, அது வேணும், எங்கட வாப்பா இப்படி எல்லாம் செய்யல, அதை கூட குத்தி காட்டக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள் ஆண்கள் எங்கள்கிட்ட வந்து அழுதிருக்கிறாங்க. தாய்மார்களே சகோதரிகளே, ஏன்னா இந்த பிரச்சனை பொதுவாக உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, யாரும் யாருக்கிட்டையும் சொல்லிக் கொள்ள மாட்டாங்க. நாங்க உணர்றோம், நிறைய பேர் சொல்றாங்க, உண்மைதான் விளங்குது. இதே போல பெண்கள் பக்கத்துல கேட்டாலும் பெண்களும் அடுக்கிக் கொண்டே போவீங்க, புத்தக கணக்கு எழுதி கொண்டே போவீங்க, என்னென்ன பிரச்சனை எல்லாம் உண்மை. உங்களோட சைட்ல இருந்து பாக்குற நேரமும் நிறைய நியாயங்கள் இருக்கத்தான் செய்யுது. தாய்மார்களே சகோதரிகளே, சொல்ல வாரேன், உங்களோட சொர்க்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களோட சொர்க்கத்தை மட்டும் நீங்க உதாசீனம் செஞ்சிடாங்க. யார சொர்க்கம் சொல்றேன், கணவன், யாரு கணவன், ஒரு காலமும் என் மனைவி பெரிய தொல்லன்னு ஒரு கணவன்ட வாயால வந்துடக்கூடாது. வாரதுக்கு நீங்க இடம் வச்சிடாதீங்க. எப்ப ஒரு கணவன் சொல்லுவான், நோவினப்பட்டா சொல்லுவான். அதனால உங்களோட சொர்க்கம் நோவினப்பட்ட கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஐயம் அம்ராத்தின் மாத்தத் வ ஜௌஜுஹா அன்ஹா ராதின் தஹலத்தில் ஜன்னா, எந்த ஒரு பெண் தன் கணவனுடைய பொருத்தத்தோட மரணிப்பாலோ, அவள் சொர்க்கம் நுழைந்து விட்டாள், அவள் சொர்க்கம் நுழைந்து விட்டாள். கணவன் பொருத்தம் வேணும் தாய்மார்களே, சொர்க்கம் போறது, சொர்க்கத்துடைய வாசலுக்கு கூட கால வைக்கலாம், கணவன் பொருத்தம் இல்லை. எந்த இடத்திலையும் கணவன் வெறுத்தரக்கூடாது. என்ன ஒவ்வொரு பெண்ணும் யோசிக்கும், எந்த சந்தர்ப்பத்திலையும் கணவன் முகத்துல ஒரு சுருக்கம் வார அளவுக்கு கூட நடந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கோங்க தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட மனைவி கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, இது நுபுவத்துடைய ஆரம்பம், ரிசாலத்துடைய ஆரம்ப கட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியா கண்ட சந்தர்ப்பங்கள்ல உண்டு, கண்டாங்க, பெரியோர் சிம்மாசனத்துல இறங்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு பயந்து ஓடி வந்தாங்க, ஓடி வாராங்க, வேறுச்சு விறுவிறுத்து ஓடி வாராங்க, பயந்த முகத்தோடு ஓடி வாராங்க. கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்குள்ள ஓடி போனாங்க, சொன்னாங்க, என்ன நீ போத்தி, எனக்கு மேல தண்ணிய ஊத்தி. இந்த நேரத்துல மனைவி கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கல, என்ன பிரச்சனை கூட கேட்கல. இன்னைக்கு சில நேரத்துல சில வீடுகள்ல இன்னைக்கு எங்கட பெண்கள் வெளப்பம் இல்லாம செய்யற வேலை இருக்கிற டென்ஷன் இன்னும் கூடிடும். என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை கேட்கிற நேரம் இருக்கிற பிரச்சனை இன்னும் கூடிடுமா, தலை கடிச்சு. கதீஜா ரழியல்லாஹு அப்படி கேட்கல, வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெரிய பிரச்சனையோட வாராங்கன்னு தெரியும், படுத்தாங்க, தண்ணியை ஊத்த சொன்னாங்க, ஊத்தினாங்க, எந்த கதையும் இல்லை. கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க,
கொஞ்சம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனசு ஆறட்டும், பயம் தணியட்டும். விட்டாங்க, விட்டுட்டு அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆம்பளையா இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை இப்படி பயந்து ஓடி வந்திருக்கிற ஒரு குத்துவார். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தாய்மார்களே சகோதரிகளே? லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு காலமும் உங்களை வீணாக்க மாட்டான். எவ்வளவு ஒரு ஆறுதல் இருக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு. தாய்மார்களே, கணவனுக்கு அடிக்கடி சுபச்செய்தி சொல்லுங்க, என்ன எவ்வளவு நல்லா பாக்குறீங்க, என்ன புள்ளால எவ்வளவு நல்லா பாக்குறீங்க, பஜாருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேர்வையில சம்பாதிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு சாப்பாடு தாரீங்க, உடுக்கத்தாரீங்க, அழகான வீட்டை கட்டி போட்டு இருக்கிறீங்க, ரெண்டு வீட்டுல இருக்கிறீங்க, சரி பரவாயில்ல, 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ரெண்டு வீட்டுல எங்களை உட்கார வச்சிருக்கிறீங்களே, நலையாம காயாம அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பறக்க செய்யட்டும். எப்பயாவது சொல்லி இருக்கிறோமா? கொஞ்சம் கேட்டு பாருங்க, உங்கள்ட்ட இந்த வார்த்தையால உங்களோட கணவன் படுற சந்தோஷம் இருக்குதே, இது போதும் உங்களோட சொர்க்கம், இது போதும் உங்களோட சொர்க்கத்துக்கு தாய்மார்களே சகோதரிகள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்ன வார்த்தையோட அல்லாஹ்வுடைய தூதர் உஜாராவினாங்க, சந்தோஷம் அவங்களுக்கு. என்ன மனை இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. தாய்மார்களே சகோதரிகளே, இப்படித்தான் வாழும் வாழ்க்கைக்கு முன்னுதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களோட குடும்பம், அவங்களோட மகள், அவங்களோட குடும்பம். இன்னைக்கு நாங்க யார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோம்? உலகத்தில் ஆடம்பரம் வாணம் தாய்மார்களே, அற்பமான உலகம் இது, அவசரமா முடிஞ்சிடும். நகை நட்டுக்கும் காணிக்கும் அதுக்கு இதுக்கு ஆசைப்பட்டு உலகத்தை நாசமாக்கிடாதீங்க. ஒரு சொர்க்கமான கணவனை நோ அடிச்சிடாதீங்க. வறுமையாக இருந்தாலும் சொர்க்க வாழ்க்கை வாழ முடியும், அது நீங்க கபூல் செஞ்சு கொண்டா மட்டும்தான் தாய்மார்களே சகோதரி. நீங்க பொருந்தி கொண்டீங்களா? பாலும் சோறும் திண்டாலும் அது சந்தோஷமா தான் இருக்கு. பால் தட்டுப்பாடு, பிளான்ட் குடிச்சாலும் நிம்மதியா தான் இருக்கு, பிளான்ட் குடிச்சாலும் நிம்மதியா தான் இருக்கு. எப்ப எங்க உள்ளத்தில் அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்ற தன்மை வந்தா, பாத்திமா ரதியல்லாஹ் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க தாய்மார்களே. பாத்திமா ரதியல்லாஹ் வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அல்ல, தண்ணி அள்ளி அள்ளி அவனோட கையெல்லாம் தழும்பு பிடிச்சிருக்குது, ஏலாத கட்டம். சொன்னாங்க தன்னை கணவனை பார்த்து அலி ரதியல்லாஹ்ட, கணவரே, கணவர் சொல்றாரு இந்த கஷ்டங்களை பார்த்து இப்படித்தான் மாவரச்சரைச்சி மனைவி பாத்திமா ரதியல்லாஹ்ட கையெல்லாம் தழும்பு, அவங்க தண்ணி இழுத்து இழுத்து, யாரு ஒரு யகூதியுடைய தோட்டத்துக்கு ஈச்ச மர தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றித்தான் சம்பாதிச்சாங்க, யாரு? ஹதரத் அலி ரதியல்லாஹ். நீ எங்கட மாப்பிள்ளமார் அந்த அப்படியா உழைக்கிறாங்க, எங்கெங்க போய் தண்ணி ஊற்றி அப்படியா செய்யறாங்க, அப்படியா சம்பாதிக்கிறாங்க? இது கூட ஒரு தரக்குறைவாக நினைப்பார்கள் பெண்கள். ஹலாலா சம்பாதிக்கிறது என்ன சம்பாத்தியமா இருந்தாலும் தாய்மார்களே சகோதரிகளே, சாதாரணமா நினைச்சிடாதீங்க, கேவலமா நினைச்சிடாதீங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் சொர்க்கத்து தலைவியுடைய பாத்திமா ரழியல்லாஹுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் இருந்துச்சு. இப்ப ரெண்டு பேருக்குமே வருத்தம், அடிமைகள் வருவாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, யாராவது ஒரு அடிமையை வாங்குவோம் என்று சொல்லி அலிரதியால் அவங்க சொன்னாங்க மனைவி கிட்ட, பேத்து கேளுமா வாப்பா கிட்ட, எனக்கு வெக்கமா இருக்கிதான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இதா மகள் வேலைக்காரி எடுத்துட்டு போ, வேலைக்காரன் எடுத்துக்கொண்டு வேலையை வாங்குன்னு சொல்லல, எப்படி மார்க்கத்தை காட்டுறாங்க பாருங்க. எல்லாம் லேசாக்கி தரப்பட்டு வீட்டில் வாஷிங் மிஷின், இப்ப கழுகு கஷ்டப்பட தேவையில்லை, பிரஷர் குக்கர், அடிக்கடி சட்டியை தொடர்ந்து பார்க்க தேவையில்லை, அது விசில் அடிக்கக்குள்ள ஓடினா சரி, எல்லாமே டைமிங், டைமுக்கு ரைஸ் குக்கர் ஓஃப் ஆகும், நீங்க வந்து பெரட்டி உருட்டி கிண்டையெல்லாம் தேவையில்லை. அந்த அளவுக்கெல்லாம் உங்களுக்கு லேச தந்திருக்கிறார் கணவர். அந்த காலத்துல மாதிரி கஷ்டம் இல்லை, எவ்வளவு லேசி. இப்ப அலிரதியல் அவங்க கேட்டாங்க, அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாத்திமா உங்களுக்கு மேல் வருத்தமா மகளே, கஷ்டமா இருக்கிறா, வேலை செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் தூங்க போற நேரத்துல நான் சொல்லி தர துவாவை சொல்லுங்க. தாய்மார்களே, உங்களோட உடம்புலையும் வருத்தங்கள் வரும்,
இதை நீங்களும் பாடம் எடுத்துக்கோங்க, சகோதரிகளே பாடம் எடுத்துக்கொள்ளுங்க. சொல்லி கொடுத்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூங்க போற நேரத்துல உதுவோட போயிட்டு உன படுக்கையில உட்கார்ந்து சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹ் அக்பர் 34 முறை சொல்லி உன கையில ஊதி முழு உடம்புலையும் தடவி கொள்ளுங்க, வருத்தம் பெய்திருந்தான். இதே மாதிரி செஞ்சாங்க, முழு உடம்புல உள்ள வருத்தமும் போய் காலையில் எழும்புற நேரம் உஜாரா எழும்புறான். தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டின வழி என்ன சொல்ல வாரேன்டா, இந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாக்கு எப்படி எப்படி எல்லாம் வாழ இருந்துச்சு, ஆனா ஆடம்பரமான வாழ்க்கையை தெரிவு செய்யல, அவங்க ஆடம்பரமான வாழ்க்கை தெரிவு செய்யல. ஒரு பக்கம் ஃபாத்திமா ரழியல்லாஹு அலுகே, இன்னொரு பக்கம் அலி ரழியல்லாஹு அலுகே. புள்ளைக்கு சுகம் இல்லையே, எங்கட வீடுகளையும் புள்ளால் சுகம் இல்லாத புள்ளால் இருக்கும். இதெல்லாம் நீங்க கேவலமா பார்க்க கஷ்டமா, ஒரு இதா பார்க்க வேணும். பிள்ளைக்கு சோம் இல்ல, நோய் வருகுதா, சில நோய் இருக்குது தற்காலிகம், காய்ச்சல் தலைவலி மாதிரி, அல்ஹம்துலில்லாஹ் பேய்த்திடும். இன்னும் ஒரு நோய் இருக்குது, நிரந்தரமான நோய். அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், இப்ப நான் வந்து கொண்டிருக்கிற நேரம், பயானுக்கு வந்து கொண்டிருக்கிற நேரம், ஒரு கோல் கிழக்கு மாநிலத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் சுமார் ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால இருக்கும், அவர மகன் ஒன்று மௌத்தா போனார், சின்ன புள்ள 1.5 வயசு மகன், பல மாசங்கள் ஹாஸ்பிட்டலோட காலம், காது ரெண்டும் கேட்கதும் இல்ல, கண் பார்வையும் இல்ல, எந்த உணர்வும் இல்ல, வாப்பா வாப்பான்னு அடிக்கடி சொல்லுவான் புள்ள, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அந்த புள்ளோட நோய் பயங்கரமான ஒரு நோய், 1.5 வயசு புள்ள மௌச்சு. இப்ப கோல் பண்றாரு எனக்கு, 5-6 மாசத்துக்கு பின்னால கோல் பண்றாரு, திரும்பவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ற மனைவிக்கு பிரசவம், இப்ப ஒரு 4 மாசத்தில் இருக்கிறா. செக் பண்ணி பார்த்தோம், டாக்டர் சொல்றாரு அந்த மௌத்தான புள்ளையை விடவும் ஒரு பலகீனமான நிலைமையில தான் இந்த புள்ளை இருக்குது. எப்படி இருக்கும், அறகுறை எல்லாமே, அறகுறை எல்லாமே அங்கவீனம். கிடைக்க முந்தி செய்தி வந்துட்டுது, அந்த வாப்பாட உள்ளம் எப்படி இருக்கும், அவர் கேட்கிறாரு தாய்மார்களே அல்லாமேல சத்தியமா சொல்றேன், என் கண் கலங்கிச்சு. ஒவ்வொருத்தர் ஈமான படியுங்க, உங்களோட கையில உங்களுக்கு அல்லாஹ் புள்ள தந்திருக்கிறான், புள்ளையில குறைபாடா, புள்ளைக்கு நோயா, நீங்க ஒரு காலம் கை சேதப்பட வேணும், அல்லாஹ் உங்களோட ரஹமத்துடைய பார்வை கொண்டு பார்த்திருக்கிறான் மட்டும் நினைச்சு அதை வச்சு மனசாத்திக்கோங்க. அந்த சகோதரர் சொல்றாரு, அசரத் இப்படி ஒரு சோதனை ஏண்ட ரப்பு தந்திருக்கிறான், சொல்ற வார்த்தையை பாருங்க, இது அல்லாஹ் என்னோட கோபத்துல தந்திருக்கிறானா இரக்கத்துல தந்திருக்கிறானா, எனக்கு விளங்குது இல்ல. நான் கேட்டேன், 5 நேரம் நீங்க தொழுவுறீங்களா, ஓ வட்டி தொடர்ந்து இருக்கிறதா, இல்லவே இல்லை. ஹலாலான சம்பாத்தியம், உங்களால யாருக்கு அநியாயம் நடந்திருக்குதா, இல்ல சரத், நான் யாருக்கும் அநியாயம் செஞ்சதில்லை, எல்லாரோடையும் நல்லா நடக்கிறோம். நான் சொன்னேன் சந்தோஷப்படுங்க, அல்லாஹ் அவன் இரக்கம் கூடி உங்களை சோதிக்கிறான், அல்லாஹ் அவன் இரக்கம் உங்களோட கூடி அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான், பொறுமையா இருங்க, உங்களோட மனைவிட்டு சொல்லுங்க பொறுமையா இருக்க சொல்லுங்க. தாய்மார்களே இப்படி எல்லாம் வாழ்றவங்க எக்கச்சக்கமா இருக்கிறாங்க, அதனால இதெல்லாம் ஒரு குறை இல்ல, கை சேதப்படுறது கொண்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய ரஹமத்துடன் மட்டும் விளங்குங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய பக்கம் நெருங்குறதுக்குரிய வழியா அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று மட்டும் நினைச்சு கொடுத்து. ஃபாத்திமா ரழியல்லாஹு புள்ள ரெண்டு பேருக்கும் சுகம் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மகளே நீங்களும் கணவனும் 3 நோன்பு பிடிங்களே அப்படின்னு சொன்னதோட ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க, நோன்பு பிடிப்போம், நோன்பு பிடிக்கணும். இப்ப எங்களுக்கு முன்னால மாஷா அல்லாஹ் என்னது ரமலானுடைய மாதம் வருகுது, இப்பயே மாப்பிள்ளைகிட்ட லிஸ்ட் எல்லாம் பேய்த்திருக்கும், இத்தனை கிலோ அது, இத்தனை கிலோ அது, பால் பெக்கெட் எங்கேயாவது சரி, கோத்தா மாத்தையோட கழுத்தை பிடிச்சி சரி, பால் பெக்கெட் எடுத்துட்டு வந்துரு, இல்லாம வீட்டுக்குள்ள வந்துடா என்றும் சொல்ற அமைப்பும் இருக்கும். இல்லாத திங்க போய் எடுக்க, நாமளே பிள்ளைகிட்டதான் குடிச்சிட்டு இருக்கிறோம்.
இப்ப பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சஹர் செய்யறதுக்கு சாப்பாடு இல்லை. அலி ரதியல்லாஹு சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையா இருப்ப மனைவியே, பாத்திமா கொஞ்சம் பொறுமையா இருப்போம், நான் தண்ணி பாய்ச்சி சம்பாதிச்சுட்டு வாரேன், அதுல மூன்று நேரத்துக்கு போதுமான அளவு கோதுமை எடுத்துட்டு வார். கோதுமைமா சரின்னு சொல்லியாச்சு. போனாங்க, கோதுமையோட கலக்கி தின்றதுக்கு ஒன்றும் இல்லை, பிச்சு போட்டு பெரஞ்சடிக்கு ஒன்றும் இல்லை. போனாங்க, கோதுமை மாவு எடுத்துட்டு வந்தாங்க, மூன்று நேரத்துக்கு பிரிச்சாங்க. மூன்று நேரத்துக்கு பிரிச்சு சஹருடைய நேரத்துக்கு தேவையில்லை, ஈச்ச பழத்தை தின்னுட்டு நோம்பு பிடிப்போம், இஃப்தாருடைய நேரத்துக்கு ஒரு ரொட்டியை எடுத்து ரெண்டு பேரும் என்ன செய்வோம், பாதியா பிச்சு திம்போம். யார நிலைமை பாருங்க, சொர்க்கத்தின் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் சொர்க்கத்தின் தலைவி பாத்திமா, சஹர் செய்யறதுக்கு சாப்பாடு இல்ல, இஃப்தாருக்கு ஒரு ரொட்டி ரெண்டு பேர் தின்ன போறாங்க, எந்த கறியும் இல்ல, டெவலும் இல்ல, சிக்கனும் இல்ல, ஒன்றும் இல்ல, தின்ன போறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் முடிவெடுத்தாச்சு, ஈச்ச பழத்தோட நோம்ப பிடிச்சாங்க. யார நோய் லேசாக, புள்ளட நோய் லேசாக, ஈச்ச பழத்தோட நோம்ப பிடிச்சாங்க. நோம்ப பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் நோம்பு துறக்கணும். அந்த நேரத்தில் முதல் நாள் ரொட்டிக்குரிய மாவெடுத்து ரொட்டி ரொட்டிக்கு மாவை பெனஞ்சு ரொட்டி சுட்டு கொண்டிருக்கிறாங்க பாத்திமா ரதியல்லாஹு. அந்த நேரத்தில் ஒரு மிஸ்கின் வாரா, ஒரே மிஸ்கின் வாரா. நாமள இருந்தா என்ன செய்வோம், நமக்கே தின்ன இல்லை, இவனுக்கு என்னத்தை கொடுக்க, யோசிப்போமா இல்லையா? பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா யோசிக்கல. ஏண்டா தெரியும், சதக்கா நரகத்துக்கே திரண்டு தெரியும், நரகத்துக்கு திரைய போட்டும் சதக்கா, பலாய் முசீபத்தில நீக்கிரும் தெரியும். ஒரு எத்தீமான ஒரு ஒரு மிஸ்கின் வாரா, ஒரு ஏழை மனித மிஸ்கின் வாரா வந்து பசிக்குதுன்றாரு, முழு ரொட்டியை தூக்கி கொடுத்தாங்க பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. இப்ப அண்டைக்கு ரெண்டு பேரும் இஃப்தார் செய்யறதுக்கு நோம்பு துறக்கிறதுக்கு ரொட்டி இல்லை, ரெண்டு பேரும் பசியோட பச்சை தண்ணியை குடிச்சு நோம்பு துறக்கிறாங்க. ரெண்டாவது நாள் எப்படி பொருந்தி கொள்றாங்கன்னு பாருங்க தாய்மார்கள். இந்த பொருத்தம் பொறுமை உங்களோட வாழ்க்கையில வரணும். அதுக்காக மாப்பிள்ள ரொட்டியை மட்டும் தான் தருவார் நினைச்சிட வானம், தாரத்தை பொருந்தி கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இப்ப உள்ள நிலைமைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு பேசுவோம் நினைச்சிருங்க. இது ஒண்ணும் கேவலம் இல்லை. ரெண்டாவது நாள் சஹர் செய்யறாங்க, இஃப்தாருடைய நேரத்துக்கு ரொட்டி சுட்டு கொண்டிருக்கிறாங்க, ரெண்டாவது நாளுடைய மாவால ரொட்டி சுடுறாங்க. அந்த நேரத்துல ஒரு எத்தியும் பாப்பா இல்லாத புள்ள வருகுது, பசிக்குதுன்றதோட பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ரொட்டியை தூக்கி குடிச்சுட்டாங்க. ரெண்டாவது நாளும் இஃப்தாருக்கு சாப்பாடு இல்லை. எப்படி இருக்கும், பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாக்கு பசி தாங்கிலா, ஒரு பலகீனமான ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. மூணாவது நாள் சஹர் செஞ்சு இஃப்தாருடைய நேரம், மூணாவது ரொட்டியை மூட்டை, மூணாவது ரொட்டிக்குரிய மாவை பெனைறாங்க, ரொட்டி சுடுறாங்க. ஒரு சிறை கைதி வாரார், அன்றைக்குத்தான் அவர் சிறையிலிருந்து விடுதலை பெற்றுவார். அந்த மனுஷர் வந்து சொல்றார், எனக்கு பசிக்குது என்று மூணாவது ரொட்டியை கொடுத்தார். மூன்று நாளும் பசி, மூன்று நாளும் பசி. யாரு சொர்க்கத்தின் உங்களுடைய தலைவி தாய்மார்களே சகோதரிகளே, அவங்களோட நிலை கண்ணீர் வடிக்கணும். இன்னைக்கு எங்கட மாப்பிள்ளை எங்கட கணவன் எங்களை பாக்குற மாதிரி, எங்கட உமா அப்பா எங்களை பாக்குற மாதிரி கண்ணீர் வடிக்கணுமா இல்லையா? நன்றி செலுத்தணுமா இல்லையா? கணவனுக்கு எவ்வளவு ஜெசாக்கல்லா சொல்லணும், தன் உமா அப்பாக்கு எவ்வளவு ஜெசாக்கல்லா சொல்லணும். தாய்மார்களே சகோதரிகளே, அந்த பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அலி ரதியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருமே பசியோடு நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மூன்று நாள் ஆகிட்டது, புள்ளகளோட வருத்தம் லேசா இருக்குமா? இருக்கும். ஏன், இது பிடிச்ச நோன்பு ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா, பாத்திமா ரதியல்லாஹு ரெண்டு பிள்ளைக்காக வேண்டி பிடிச்ச நோன்பு. பழகுங்க நீங்களும் வாழ்க்கையில, பிள்ளைக்கு நோய் வந்தா உடனே இன்ன ஸ்பெஷலிஸ்டுக்கு புக் பண்ணு சொல்ல வேணாம், முதலாவது நோன்ப நீயத்து வச்சு நோன்ப உடனே புடிங்க. சிலவங்க நியத்து வைக்கிறதுல நியத்துல பிழை இருக்குது. என்னது அல்லாஹ் லேசா கூட நான் பிடிக்கிறேன், எப்படி அல்லாஹ் நீ தான் தந்தா நான் பிடிப்பேன். இந்த சேலஞ்ச் அல்லாஹ்வோட நீங்க பண்ணாதீங்க. நேர்ச்சேன்னு சொன்ன என்ன தெரியுமா தாய்மார்களே, நல்லா விளங்கி கொள்ளணும். அது நீங்க குர்பான நேர்ச்சி வச்சாலும் சரி, நோம்ப நேர்ச்சி வச்சாலும் சரி, சதக்காவை நேர்ச்சி வச்சாலும் சரி, கொடுத்துட்டு தான் நல்லா எதிர்பார்க்கணும், கொடுத்துட்டு தான் எதிர்பார்க்கணும்.
கொடுக்காம தந்தா கொடுப்பேன் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இன்ன நடக்கலே, நடந்தா கொடுப்பேன். நீங்க நடந்ததுக்காக கொடுக்க போறீங்க, இதுல நலவு ஏதோ அதுக்காக வேண்டி கொடுக்கறீங்க, நலவு நடக்கணும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் ரெண்டு பேரும் மகனும் மருமகனும் மகளும் பிடிச்சிருக்கிறாங்க. நோன்பு புள்ளைக்கு நோய் லேசாக இருந்ததுக்காகவே மூன்று நோன்பு முடிஞ்சாச்சு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் நோய் லேசாக இருக்குமா இருக்கும். வாராங்க பாக்குறதுக்கு மூன்று நாள் பட்டணியோட இருந்த மகள், அந்த மகள் ஒரு இடத்துல ஒரு கதவு மூலையில சுருண்டு படுக்கிறாங்க, எலும்ப கூட உஜா. தாய்மார்களே யோசிங்க, இந்த நிலைமை யாரையாவது வீட்டுக்குள்ள இருக்குதா? யாரையாவது வீட்டுக்குள்ள இப்படியான நிலை, பசியில சுருண்டு படுத்த யாராவது திண்டு கூடி படுத்தாக்கள் இருக்கு, பசியில படுத்தாக்கள் இல்ல இருக்காது, நிச்சயமா சத்தியமா இருக்காது. பாத்திமா ரதியல்லா படுத்திருக்கிறாங்க, எலும்பி நிக்க உஜாரி. அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க, புள்ள ரெண்டையும் முத்தமிட்டாங்க, பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் எலும்பி விளையாடுறாங்க. இப்ப சந்தோஷம் வந்து மகளை பார்த்தவங்க கண்ணீர் வடிச்சுட்டாங்க. ஏ மூன்று நாள் பசி, எத்தீமுக்கு சிறை கைதிக்கு ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்து மூன்று நாளும் சாப்பாடு முடிஞ்சு வீட்டுல வேற சாப்பாடு இல்ல தின்றது. இன்னைக்கு எங்கட நிலைமை, பக்கெட்லயும் இருக்கும் பிரிட்ஜ்லயும் இருக்கும் சாப்பாடு, குறையில் எங்களுக்கு. ஆனாலும் நாங்க நன்றி செலுத்துற குறவு அல்லாக்கும் சரியா நன்றி செலுத்தல, தண்ட கணவனுக்கும் நன்றி செலுத்தல. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை, பயந்துகுங்க தாய்மார்களே சகோதரிகளே. ஒவ்வொரு மனைவி மாறும் பயப்படும். எந்த ஒரு பெண் நாளை மறுமையில ஒரு பெண் அல்லாஹ்வை பார்க்கலாம், அல்லாஹ்வை பார்க்கலாம், அவள் சொர்க்கம் நுழையலாம். யார் தெரியுமா? லா தஷ்குர் லி ஜௌஜிஹா, தன் கணவன் செஞ்ச உபகாரங்களுக்கு ஜஜாக்கல்லாண்டு எந்த பெண் சொல்லலையோ நன்றி கூறலையோ அந்த பெண் அல்லாஹ்வை பார்க்குமே, சொர்க்க நுழையுமே. எவ்வளவு பெரிய அபாக்கியம், எவ்வளவு பெரிய நஷ்டம் தாய்மார்களே. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வாராங்க, மகளை பார்த்தவங்க அழுதுட்டாங்க, தன்னுடைய மகள் எதுக்காக வேண்டி இப்படி இருக்கின்றது இவங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தெரியும். உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திறக்கிறான், இந்த வசனத்தை கொண்டு போய் இறக்குங்க கூட என்னுடைய ஹபீபுக்கு போய் சொல்லுங்க இந்த விஷயத்தை. அல்லாஹ் உடனே சொன்னான், வய துஈமூன அத்தஆம் அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅஸீரா. அல்லாஹ் இவங்க மூன்று நாளும் யார் யார் வந்தாங்களோ அந்த ஓடரை கூட மாத்தாம அல்லாஹ் சொன்னார். அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் சதக்கா கொடுப்பார்கள், சாப்பாடு கொடுப்பாங்க. இது பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாக்கு சுப செய்தி சொல்லி அல்லாஹ் இறக்கிறார். எவ்வளவு கண்ணியம் பாருங்க, சுப செய்தி சொல்லி அல்லாஹ் இறக்கிறான், அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி சாப்பாடு கொடுப்பாங்க. மிஸ்கீனன் மிஸ்கீனுக்கு, யதீமன் யதீமுக்கு, அசீரா சிறை கைதிக்கு. இன்னமா நுச்சேமுக்கும் லிவஜிகில்லா, உங்களுக்கு தந்ததெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தந்தோம் சொல்லுவாங்க. பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சுப செய்தியை கூட இறக்கினான். தாய்மார்களே சகோதரிகளே, எங்களுக்கு மறைமுகமான சுப செய்தி இறங்கணுமா? எட பெண்கள் சமூகமே, உங்களுக்கு மறைமுகமான சுப செய்தி இறங்கும் இன்ஷா அல்லாஹ். தாரதை கொண்டு பொருந்தி கொண்டான், இருக்கிறத கொண்டு பொருந்தி கொண்டு வாழ்ந்துட்டு போனான். அல்ஹம்துலில்லாஹ், அதிகமான காலம் வாழ போறல தாய்மார்களே சகோதரிகளே. வாலிபத்தில் எத்தனையோ பெண்கள் மரணிச்சிட்டாங்க, பிரசவத்துடைய நேரம் எத்தனையோ பெண்கள் மரணிச்சிட்டாங்க, ஆக்சிடென்ட்ல எத்தனையோ பெண்கள் மரணிச்சிட்டாங்க. வயசு போய் கிளவியாவினாத்தான் மவுத்து வரும் ஒரு நியதி மவுத்துக்கு இல்லை. வாலிபத்திலையும் வரும், நடுத்தரத்திலையும் வரும், வயோதிகமாகியும் வரும், எப்படியும் வரும் மவுத்து. அதனால எந்த நேரமும் மவுத்துக்கு தயாராக இருக்கும். மவுத்த விரும்புற மனுஷன் யாரு? மவுத்துக்கு தயாராக இருக்கிற மனிதன். மவுத்துக்கு நாங்க தயாரா, அதை கொஞ்சம் நாங்க செக் பண்ணுவோம். மவுத்துக்கு நான் ரெடியா? மவுத்துக்கு ரெடியான ஒரு பெண் எப்படி இருப்பாள்? அல்லாஹ் சொல்றான் அஸ்ஸாலிஹாத், அவர் சாலிஹான பெண்ணா இருப்பாள். அந்த சாலிஹான பெண்ணுடா யாரு தெரியுமா? அஸ்ஸாலிஹாத் கானிதாதுன், அவள் அல்லாஹ்வுக்கும் வழிபடுவாள், தன் கணவனுக்கும் வழிபடுவாள்.
காணித்தாத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. அல்லாக்கும் வழிபடுவாள், தந்த கணவனுக்கும் வழிபடுவாள். இது சாலிஹான பெண்ணுடைய ஒரு அடையாளம். அல்லாக்கு வழிபடல, தொழல, குர்ஆனுடைய சட்டங்கள் வாழ்க்கையில் இல்ல, ஹிஜாபு வாழ்க்கையில் இல்ல, அனாச்சாரம் இருக்குது. திருமண வைபவம் வந்த உடனே ஹிஜாப் எல்லாம் கலண்டு, முடியெல்லாம் ஸ்டேட் பண்ணி, என்னென்னமோ டெக்கரேட் ஆகுது. முடியோட முடி சேர்க்கிறது ஹராம், தெரியும் தெளிவாக. அது ஒரு நாளைக்கு செஞ்சாலும் அது நரகவாதிதான், சந்தேகம் இல்லை. புருவம் வலிக்கிறது ஹராம். இன்னைக்கு திருமண வைபவங்கள்ல அதை மேக்கப் பண்றதுக்கு இருக்கிற நோனா, அவளும் ஒரு பாத்திமாவா இருப்பாள், ஜெயினபா இருப்பாள், வந்து அவளும் வலிஞ்சு விட்டுட்டு போவாள். நீ சரகத்துக்கு போறதுக்கு நானும் காரணமா இருக்கிறேன், ஏன்னா நானும் நரகவாதி தான் சொல்லி அவள் சர்டிபிகேட் கொடுத்துட்டு போற மாதிரி. அதனால நீங்க மேக்கப் பண்றது ஹராம் சொல்ல, ஏன்னா பெண்கள்ட பக்கத்துக்கு தான் நீங்க இந்த வேலை செய்ய போறீங்க. நோ ப்ராப்ளம், செய்யலாம். அடுத்து ஆம்பளை காட்டுறதுக்கு இல்ல, ஆனா இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கட்டும். அது முடியோட முடி சேர்க்கிற அளவுக்கு, புருவம் வலிக்கிற அளவுக்கு பெய்திடக்கூடாது. தாய்மார்களே, சகோதரிகள், மிக கவனமாக இருந்து கொள்ள. ஒரு நரகவாதி ஆக்கிரவணம் தாய்மார்களே. சொருக்கத்துக்கு தகுதியான பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய கையை நாளை மறுமையில் பிடிப்பதற்கு தகுதியான பெண்ணாக உருவாக்கு. ஒரு நாளைக்கு நான் நரகவாதி ஆக்கிறாதீங்க. ஹிஜாப வாழ்க்கையில வலியுறுத்துங்க, கட்டாயப்படுத்துங்க. எந்த அறிவு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஹிஜாபுக்கு தடையாக இதயம் ஆக்கிறாங்க. மேற்கத்திய உலகத்தை பார்த்து இன்றைக்கு பெண்கள் சமூகம் மாறி, இன்றைக்கு மேற்கத்திய உலகம் அழகாக விளங்குது. அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதரே மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதரே மனைவி பிள்ளைகள் வாழ்ந்த வாழ்க்கை அசிங்கமா விளங்குது. எங்க போனாலும் அது அனாச்சாரம் தான் தாய்மார்களே, சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுவது உங்களுடைய பாதுகாப்புக்கு, மறந்துடாதீங்க. எந்த எதை தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் கபூல் செய்யுங்க. நன்றி உள்ளவங்களா வாழ்ந்துட்டு மூத்தா மவுத்துடைய சிந்தனையோட வாழக்கூடிய பெண், நான் சொன்ன மாதிரி சாலிஹானவளா இருப்பாள். அஸ்ஸாலிஹா காணிதாத்துன் ஹாஃபிலாத்துன், தன்னை பாதுகாப்பாளவள். கணவனுக்கு வழிபடுவாள், அல்லாஹ்க்கு வழிபடுவாள், தன்னை பாதுகாப்பாள், ஈமான் உள்ள பெண்ணாக தன்னை உருவாக்குவாள். அடுத்தான் என்ன பார்த்து ரசிச்சுட்டு போகட்டும். இன்னைக்கு விட்டு பிச்சு போற போக்க பார்த்தா நாமெல்லாம் சைட் ஆகி காணுக்குள்ள இறக்கி போகணும். அந்த அளவுக்கு வேகமா போறதாத்தா. இன்னைக்கு பெண்களுடைய நடை அப்படித்தான் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல முன்னுதாரணம் சொல்லி காட்டுறான் பெண்களுக்கு, வெட்கத்துக்கு முன்னுதாரணம். யாரு? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்த கூட்டி வர சொல்லி சொல்லிட்டாங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மகளுக்கிட்ட. ஏன்னா அவங்க ஒரு வயசான மனுஷன், மகன் மாதிரி யாரும் இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க? மகள் போறாங்க, அல்லாவே சொல்றான், இவ வெக்கத்தோட வாரான்றது. அத குர்ஆன் சொல்லி காட்டுறான், அந்த ரெண்டு மகள்மார்ல ஒரு மகள் வெக்கத்தோட வந்தாங்க, வெக்கத்தோட நடந்து வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் கொடுக்கிறாங்க. அது எப்படி தெரியுமா? தன்னுடைய முந்தானையால முகத்தை மூடிக்கொண்டு பாதையுடைய ஓரத்தால வந்தாங்க. இன்னைக்கு அப்படி போறோம்னா வயசான உம்மாமா இருக்கிற, வயசான சாரி உடுக்கிற வயசான உம்மாமா, அவங்கதான் இன்னைக்கும் அப்படித்தான் போவாங்க. இங்க எப்படியோ தெரியல, நாட்டுப்புறத்துல பார்த்தா அப்படி ஓரமா மறைஞ்சி அசரத் மாதிரி யாரும் போறோம்னா அப்படியே நின்று அப்படியே திரும்பிடும். மரியாதை கண்ணியம் இன்னைக்கு போறதுக்கு நிறைய பேர் இருக்கு. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய ஹிஜாபுக்கு எல்லாம் பிரச்சனை வந்துச்சு. ஹிஜாபுக்கு, ஃபேஸ் கவருக்கு, எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்லை, அவன் ஏன் பிரச்சனை போட்டான், அவனை வச்சு அல்ல நமக்கு தந்தான் பாடம், நமக்கு தந்த அடி. ஏன்னா நாம உதாசீனம் செஞ்சிட்டோம். என்றைக்கு அல்லாஹ்வுடைய சட்டங்கள் உதாசீனம் செய்யப்படுமோ அதை வச்சு எல்லாம் சோதிப்பா. ஹிஜாப வச்சு எல்லாம் சோதிச்சா ஹிஜாபை சமூகம் மறுக்கிறாங்க, ஹிஜாப உதாசீனம் செய்யறாங்க. அதனால அதை வச்சு எல்லாம் சோதிச்சா மஸ்ஜிதுக்கு சோதனை வருதுதான். மஸ்ஜித் என்ன பாவம் செஞ்சு இல்ல, மஸ்ஜித் அலங்கரிக்கல, மஸ்ஜித் ஹயாத்தாக்கல்ல, அல்ல மஸ்ஜிதுக்கு பிரச்சனை உண்டாக்கிறான். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரச்சனை. ஹலால் ஹராத்துல பேடுதல் வரல, ஹலால் ஹராத்துடைய விஷயத்தில் எல்லாம் சோதனை உண்டாக்கிறான். இதெல்லாம் நமக்கு நடந்த சோதனைகள். அதனால தாய்மார்களே, உங்களுடைய வீட்டுக்குள்ள ரஹ்மத்துடைய மலக்குமார் வரணுமா,
நீங்க உண்மையான சாலிஹான பெண்ணாக வாழுங்க. சாலிஹான பெண்ணுடைய முதல் வரைவிலக்கணம் கானிதாத், அல்லாஹ்வுக்கு வழிபடுவாள், தன்னுடைய கணவனுக்கு வழிபடுவாள். தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே எங்களுக்கு அல்லாஹ் துன்யாவில் தந்திருக்கிறத கொண்டு போதுமன்ற மனம் வரணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கு போதுமன்ற மனசு அல்லாஹ் கொடுத்துட்டானோ, பெரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். பெரிய பொக்கிஷம், அது சாதாரணமான பொக்கிஷம் அல்ல. போதுமன்ற தன் அல் கனாஅத்து பில் கலீல், குறைவா கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இவ்வளவு தந்திருக்கிறானே. உலகத்தில் உங்களை விட தரத்தில் உயர்ந்தவங்களை பார்க்க வேணாம், கீழே உள்ளவங்களை பாருங்க, பார்த்தா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும். தாய்மார்களே, சகோதரிகளே, நேரம் சுருக்கமானது, இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும். எங்கட வாழ்க்கையில் நிறைய படிக்க இருக்குது. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கைன்றது எங்களுக்கு தெரியா, நாங்க ஜீரோ. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து புள்ள குட்டி பெத்த உமாமார் நிறைய பேர் இருப்பீங்க, ஆனா சில பிரச்சனைகள் வார நேரத்துல எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாது. சின்ன பிரச்சனையா இருந்தாலும், கணவன் குறையாக இருந்தாலும் இன்னைக்கு வெளியில பேய்த்துருது. இதையே சொல்ல வாரேன், என்னடா இது ஒரே கணவன் 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 சொல்லிட்டு இருக்கிறாரு சொல்லி நீங்க நினைச்சிருவானம். அந்த தொடர்பு அறுபடுமாக இருந்தா அல்லாவோட உள்ள தொடர்பை அறுபட்டு, அதனால சொல்றேன் அந்த தொடர்பு நீங்க சீராக்கு. முன்னால ரமலானுக்கு முகம் கொடுக்க போறோம், கணவன் பொருத்தம் இல்லாம நீங்க நோம்பு கூட பிடிக்க தேவை, நோம்பு பிடிப்பீங்க, அந்த நோம்பு கூட எல்லாம் கபூல் செய்ய மாட்டார். கணவன் பொருத்தம் வேணும் உங்களுக்கு, கணவனுக்கு நன்றி உள்ள பெண்ணாக வழிபடக்கூடிய பெண்ணாக நீங்க முதலாம் மாறணும். நீங்க பிழை செஞ்சிருந்தீங்களா, கணவனை நோவடிச்சிருந்தீங்க, எந்த கிணிய மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கேட்கணும். அது எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு வந்திருப்பார், நீங்க ஏதோ கேட்டிருப்பீங்க, இன்னது வேணும் அன்னது வேணும் கொண்டு வரல, காரணம் சொல்ல வைக்கப்படுவார், கையில சல்லிருக்காது. அத பிள்ளைகளுக்கு முன்னால கேட்டு அவரை கூச்சப்படுத்துற வானம் அல்ஹம்துலில்லாஹ், ஏண்ட கணவர் வாங்கிட்டு வரலையா, கையில சல்லிருக்காது ஐக்கியம் நினைச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு அல்லாஹ் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கொடுத்த மாதிரி வறுமை எல்லாம் கொடுக்கல, யாருக்குமே தந்ததில்லை, இவ்வளவு சரி வாழ வச்சிருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து. தாய்மார்களே, சகோதரிகளே, கணவனுடைய விஷயம் மிக முக்கியமான விஷயம். சஹாபி தாய்மார்கள் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி என்ற நோக்கத்துக்கு என்ற ஒரு நீ ஒரு மிக ஆழமான அந்த எண்ணத்தில் தன் கணவனுக்கு முழுமையா தன்னை அர்ப்பணிச்சிருவாங்க. ஒரு குறை கணவனை கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்க மாட்டான். இன்னைக்கு கணவனை பார்க்கறதே கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தாலே குறைதான் விளங்குது. உண்மையிலே இரக்கம் உள்ள ஒரு பெண் தன் கணவன் தன் சொர்க்கம், அவரை பொருத்தம் கிடைச்சாதான் எனக்கு சொர்க்கமே கிடைக்கும், சொர்க்கத்திட கதவே அல்ல திறப்பான் என்ற எண்ணத்தோட வாழக்கூடிய பெண் எந்த சந்தர்ப்பத்திலையும் தன் கணவனோட ஒட்டி நடப்பால், எந்த ஒரு ரகசியமும் வெளியே போவார். அதனாலதான் அல்லாஹ் கணவன் மனைவியுடைய அந்த உறவை பார்த்து சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல, உன்ன லிபாசுல்லக்கும் வந்தும் லிபாசுல்ல உன்ன, நீங்க உங்களோட மனைவிக்கு ஆட, மனைவி உங்களுக்கு ஆட. உடுப்புக்கு அல்ல ஒப்பிட்டிருக்கிறான் இமாமார் சொல்றாங்க. ஏன் சொன்னா தெரியும், அல்லா உடுப்புண்டா ஊத்தையாகும், அது கணவன் உடுத்தாலும் சரி மனைவி உடுத்தாலும் சரி, உடுப்பு ஊத்தையாகிட்டு யாரும் தூக்கி வீச மாட்டோம், என்ன செய்வோம், கடுகி போடுவோம். இது மாதிரி கணவன் வாழ்க்கையில மனைவி வாழ்க்கையில ஏதாவது ஊத்த வர்ற மாதிரி குறை வரும், கடுகி போடுங்க, தூக்கி வீசலாது, உடுப்பு நொறுங்கும், நொறுங்கினதுக்காண்டி தூக்கி வீச மாட்டோம், அயன் பாக்ஸ் இருக்குது அயன் பண்ணி போடும். இது மாதிரி யார வாழ்க்கையில, உங்களோட கணவன் வாழ்க்கையிலோ அல்லது கணவன் பார்வை உங்களோட வாழ்க்கையிலோ ஏதாவது குறைகள் பிழைகள் விளங்கினா உடுப்பு அயன் பண்ணி போடுற மாதிரி அயன் பண்ணி போட்டுட்டு பேய்த்திடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் மத்தியில எந்த ஒரு ஒளிப்பும் மறைப்பும் இல்லை, ஆடையும் உடலையும் போல. ஏல்ல உட ஆடை கூப்பிட்டான் தெரியுமா, நீங்க முழுக்க உங்களோட கணவனை மறைக்கணும், உங்களோட உம்மட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது. எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய ரகசியத்தை, தன்னுடைய கணவனுடைய குறை, கணவனுடைய மானத்தை தன் தாயிட்ட கூட சொல்லுவாளோ அல்ல நரகத்தாரமாக்கி சொர்க்கத்தாரமாக்கிடுவாங்க.
சொர்க்கத்தை ஹராபாக்கிடுவாங்க. பயப்படணும் தாய்மார்களே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா கணவனை பிடிச்சே கேளுங்க. நீங்க என்னோட இரக்கம் இல்லாம இருக்கிறீங்க. சமீபத்தில் ஒரு டிவோர்ஸ் கேஸ் வருகிறது காளிக்கோட்டுக்கு. என்ன சொன்னா, மனைவி சண்டை பிடிக்கிறான், உரிமைக்காக வேண்டி போராடுறா, உண்மையிலே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சண்டை இது. உண்மையிலே காளிக்கோட்டுக்கு வர வேண்டிய சண்டையும் இல்ல, ஒரே அறைக்குள்ள முடிய வேண்டிய சண்டை காளிக்கோட்டுக்கு வந்திருக்கிறது. காரணம், கணவன் உணரல, அதனால வந்திருக்கிறது காளிக்கோட்டுக்கு. என்னண்டா, என்ன மாப்பு, என்ன கணவன் இரக்கம் இல்லாம என்ன கணக்கெடுக்கிறார் இல்ல. நியாயமான விஷயம் இப்படி சொல்ற நேரத்தில் நிறைய பெண்களுடைய உள்ளத்துல போகும். உண்மைதான், இப்படித்தான் நடக்கிற. அதுக்கு அப்படி காது கொடுக்க பேசி சேருவோன்ற யோசிச்சிடவா? நம்ம இன்றைக்கே போங்க கணவன்ட்ட, இங்க வா, நான் தானே ஆக்கி போடுறேன், உனக்கு கூடவே தானே இருக்கிறேன், நீ ஏன் என்னோட ரக்கம் இல்லாம இருக்கிற? கேளுங்க, கழுத்தை பிடிச்சி கேளுங்க, காதை முறுக்கி கேளுங்க, பரவாயில்ல, உரிமையோட கேளுங்க. இதை பேத்து உங்களோட உம்மாட்ட சொல்லிடாதீங்க. அம்மா பாருங்களேம்மா அழுதான், அவர் அப்படிதான். அப்ப என்னத்தையோ இருக்கு சொல்லிடுவோம் உமா கரு. ஏண்டா, நெருப்பு மூட்டுற உமாவும் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிந்த காரணம் யாரு தெரியுமா? அவன் மூத்தது கிழவிகள், உமாமார். உமாமார் இடையில போடுறது வந்து எப்படின்னா, ஆட்டுக்குட்டுக்குள்ள ஓனாய் பூந்த மாதிரி இருக்கு, வந்து சீரழிஞ்சுட்டு பேசிடும். அதனால மிச்ச கவனமா இருக்க கணவன் மனைவி, நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்க. இடையில உமாவை இழுக்க வேணாம், உமா கிட்ட போய் குத்தி கொடுத்துடாதீங்க, பிரச்சனை கூடிடும். நிறைய பேர் கை செய்தப்படுற விஷயம் இது. பின்னால கூட கணவன் மனைவி சந்தோஷமா வாழ ஆசைப்படுறாங்க, உமா விட்றா இல்ல, உமா விட்றா இல்ல. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, திருமணம் முடிச்ச சகோதரிகளே, திருமணம் முடிக்க இருக்கிற சகோதரிகளும் கேட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து சமூகத்துல வார பிரச்சனை, இதுதான் நம்ம அடுத்த சிலபஸ் நினைச்சுக்கலு. நானும் கல்யாணம் முடிச்சா இதெல்லாம் வரும். கடலுக்குள்ள இறங்க போனா அல வரத்தான் செய்யும். அது குனிய வேண்டிய மாதிரி குனியணும், திரும்ப வேண்டிய மாதிரி திரும்பணும். அப்ப அல அது மாதிரி பேத்திடும். மத்த மக்கம் போனோம்னா நம்மளே சேர்த்து இழுத்துட்டு பேத்திருமால. இது மாதிரி தான் குடும்ப வாழ்க்கை தாய்மார்களே, சகோதரிகளே. எனவே தான் புரிந்துணர்வோட வாழுங்க. இந்த வாழ்க்கை புரிந்துணர்வா இருக்குமா? இருந்தா கணவன் மனைவிக்கு மத்தியில உங்களோட சந்ததி எல்லாம் வீணாக்க மாட்டான், உங்களோட சந்ததி எல்லாம் வீணாக்க மாட்டான், உங்களோட சந்ததியும் எல்லாம் கண்ணியமா பாதுகாப்பான். எந்த ஒரு பெண் தண்ட கணவனை மதிச்சு நடப்பாலும் எங்க போனாலும் எல்லாம் கண்ணியத்தை கொடுப்பான், எங்க போனாலும் கண்ணியத்தை கொடுப்பான். ஏண்டா, அல்லாஹ் பொருந்தி கொண்டுட்டானே, சொர்க்க வாசல் அந்த பெண்ணுக்கு திறந்தாச்சு, இது திறக்கப்பட்டாச்சு. இது தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு சம்பவம் சொல்ல ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்படியான பெண்களாக நீங்கள் உருவாக வேண்டும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். கணவன் சொர்க்கம், இதுதான் மிக முக்கியம். இதை தவற விட்டா எல்லாமே ஃபெயில், வாழ்க்கையில முழு நிம்மதியும் எல்லாம் எடுத்துருவான். அதனாலதான் இதை வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்றேன், ஆசையோட கேளுங்க. ஒரு சம்பவம் இமாம் எழுதுறாங்க கிதாபுல. ஒரு பிரயாணம், கணவன் மனைவி போறாங்க கப்பல்ல. போற நேரத்தில் அந்த பெண், ஹிஜாப் போட்ட பெண், தன்னுடைய முகத்தை மறைத்து வெட்கத்தோடு வாழ்ந்த பெண், கணவனுக்கு நன்றி உள்ள பெண்ணாக வாழ்ந்த ஒரு பெண், சாலிஹான பெண். போற நேரத்தில் நடுக்கடல்ல கப்பல் தடுமாறுது, விழப்பாக்கு. இந்த நேரத்தில் கப்பல் மாலுமி சொல்றார், கப்பல் தாழ போகுது, நீங்க பாதுகாப்பு கவசங்களை போட்டு பாஞ்சி எப்படியாவது தப்பிருங்க. இப்ப ஒவ்வொருத்தரா பாதுகாப்பு கவசத்தை போட்டு அவரவர் பாயிறாரு, தன்னை பாதுகாக்க. இந்த நேரத்தில் போன ரெண்டு சாலிஹானவர்கள், கணவன் மனைவி, இவங்க ரெண்டு பேர் மனைவி தன் கணவன் கையை இறுக்கி பிடிச்சா, இறுக்கி பிடிச்சிட்டு சொன்னாங்க, ஏண்டா கணவன் கையை இறுக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு பாக்கியம் வேணும். பெண்கள் நிறைய பேர் வெக்கமா கூச்சமா பார்க்கிற விஷயம், வெக்கப்படவான தாய்மார்களே சொல்ற விஷயத்துக்கு முத்தமிடுறது கூட பாக்கியம் வேணும். சொர்க்கத்தை மோறீங்க, சொர்க்கத்திலே கைய பிடிச்சிருக்கிறீங்க, நினைச்சு முடி. நான் உடுப்பு கலை என்ற சொர்க்கத்திலே உடுப்பி, என்ற
சொர்க்கத்துக்கு நான் பசியாறதுக்கு சாப்பாடு கொடுக்க போறேன், என் சொர்க்கம் கஷ்டப்பட்டு வந்திருக்குது, அவர் நிம்மதியா இருக்கட்டும் நினைச்சா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. உணர்க, இதெல்லாம் வாழ்க்கையில வர வேண்டிய பாடம். இந்தையிலிருந்து சரி மாத்துங்க, இப்படி நான் இருக்கல. அந்த பெண் கைய பிடிச்சி இருக்கினான். கணவனை பார்த்து சொன்னா, எனது அருமை கணவரே, நீங்க என்ன பொருந்தி கொண்டுட்டீங்களா? எல்லாரும் தப்புறதுக்கு பாஞ்சு கொண்டிருக்கிறாங்க, கேட்கிறாங்க நீங்க என்ன பொருந்தி கொண்டுட்டீங்களா? அந்த நேரம் கணவர் சொன்னாரு, ஏமா இப்படி ஒரு கேள்வி கேட்கிற, இந்த நேரத்துல அவனவன் தப்பா பாதுகாப்பு தேடி பாஞ்சு கொண்டிருக்கிறான், நாங்களும் தப்புறதுக்கு பாய்வோம். இல்ல, நீங்க சொல்லாம ஒண்ணும் செய்யக்கூடாது, சொல்லுங்க நீங்க என்ன பொருந்தி கொண்டுட்டீங்களா? அந்த நேரம் கணவர் சொன்ன, ஒன்னு நான் எப்படிமா பொருந்திக் கொள்ளாம இருப்பேன்? இன்றைக்கு ஒவ்வொரு மாப்பிள்ளையும் தனியா கூப்பிடுங்க, வா, உன்னை கொண்டாட்டி நீ பொருந்தி கொண்டு கேட்டா புத்தகமே எழுதி அவளையா அவள் என்ன படுத்துற பாட்டுக்கு ஆரம்பிச்ச எங்கோவே நிற்கும். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிலை வந்துடக்கூட, எங்கட கணவன் வாயால இந்த வார்த்தை வந்துடக்கூடாது. அந்த கணவர் சொல்றாரு, உன்னை எப்படி பொருந்திக் கொள்ள, நீ எவ்வளவு இணக்கமா இருக்கிறோட, என்ன புரிஞ்சு வாழ்றவள் நீ, உன்னை நான் பொருந்தி கொண்டுட்டேன். உடனே சொன்ன, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்க்கு எல்லா புகழும், சந்தோஷம் பாய்வுமா. இப்ப ரெண்டு பேரும் கையை புடிச்சிட்டு பாஞ்சாங்க, கணவன் கரைக்கு வந்து சேர்ந்துட்டா, பார்த்தா சுனாமி அடிச்ச மாதிரி ஒவ்வொரு சடலமாய் சடலங்கள் இருக்குது, மிதங்கி கொண்டிருக்குது. கணவன் தப்பினாரு, இப்ப தண்ட மனைவியை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தர உடுப்பு இல்லாம சுனாமி டைம் தெரியும், எங்களுக்கு கரைக்கு வந்து சேர்ந்தா உடம்புல உடுப்பு இல்லை. ஒவ்வொருத்தர் அப்படி நிர்வாணமாக கரையொதுங்கி இருக்கிறான். ஒரு பக்கமா போய் பார்க்கிறான், தன்னோட மனைவி எப்படி முகத்தை மூடி தன்னை மூடி வாழ்ந்தாலோ இதே மாதிரி முகத்தை கூட அல்லாஹ் வெளியாக்கல, அப்படியே மறைக்கப்பட்டவங்களா ஜனாசாவா வந்து சேர்ந்திருக்காரு. பொய் பொய் செய்தி சொல்லல தாய்மார்களே, அல்லாஹ் சாட்சியத்துடன் நடந்த உண்மை கதை இமாமார்கள் கிதாபில் எழுதுகிறார். கரை ஒதுங்கினாங்க அந்த பெண்மணி, ஜனாசாவாக போன கணவர் தூக்கினாரு, அணைச்சாரு, அல்லாஹ் கிட்ட சொன்னாரு, யா அல்லாஹ், இந்த மனைவியை நான் பொருந்தி கொண்டேன், நீயும் பொருந்திக்கோ. சொர்க்கவாரி தாய்மார்களே, சகோதரிகளே, கணவனுக்கு முன்னால் உங்களுக்கு மூத்து வரலாம், அல்லது உங்களுக்கு முன்னால கணவருக்கு மூத்து வரலாம். எது எப்படி வந்தாலும் சரி, சில வேலைகள் நீங்க கணவன்ட்ட மன்னிப்பு கேட்க முந்தி மௌத்து வந்துட்டா எவ்வளவு பெரிய நஷ்டம். அதனால இன்றைக்கே மன்னிப்பு கேட்டு கணவன்ட பொருத்தத்தை அடையிறதுக்காக வேண்டியே வாழ்ந்துருங்க. அதுதான் சுருக்கம். உலகத்துல நாங்க அடைய வேண்டிய, மறுமையில் அடைய வேண்டிய மிகப்பெரும் வெற்றிக்கு வழி அதுதான். அதனால அந்த பெண்மணி அல்லாட பொருத்தத்துக்குள்ளவங்களா மாறினாங்க. கணவனுக்கல்லா கனவுல காட்டினான், தண்ட மனைவி சொர்க்கத்தில் இருக்கிறது மாதிரி. அல்லாஹ் கபூல் செஞ்ச பெண் அவங்கதான். அதனால தாய்மார்களே, குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார், வீணாக்கிட வானம். ஒவ்வொரு கட்டமும் நாங்க எங்கட சொர்க்கத்தை பாதுகாக்கணும். வறுமையாய் இருந்தாலும் கஷ்டமாய் இருந்தாலும் கணவன்ற நிலைகளை உணர்ந்து நடக்கணும். அவருக்கு நன்றி உள்ளவங்களாக வாழ்ந்துட்டு மௌத்தாகிடணும். எந்த கட்டத்திலையும் எந்த வேதனைக்கும் காரணமாக நீங்க ஆகிடக்கூடாது. நீங்க கணவனுக்காக துவா செய்யணும், அவர் உங்களுக்காக துவா செய்யணும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்டா தகஜ தொழணும், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்டாக தொழணும், ஒண்டா சந்தோஷமா சாப்பிடணும். இது அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படுறான். இதுதான் ஒரு இஸ்லாமிய குடும்பம் தாய்மார்களே, சகோதரிகளே. எனவே வறுமையாக இருந்தாலும் அந்த வறுமையிலும் செழிப்பான வாழ்க்கை வாழ முடியும். எந்த வீட்டுக்குள்ள கணவனுக்கு வழிபடும் பெண் இருப்பாலும் அந்த வீட்டுக்குள்ள வாழ முடியும். அந்த வீட்டுக்குள்ளதான் தீன்தாரிகளையும் உருவாக்க முடியும். பார்க்கலும் உங்களுக்கு நூஹ் அலைஹிஸ் ஸலாத்துடைய மனைவி கட்டுப்படல கணவனுக்கு குடும்பத்தை அல்லாஹ் சீரழிச்சான். அதே போல லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கணவனுக்கு கட்டுப்படல குடும்பத்தை அல்லாஹ் சீரழிச்சான். இது மாதிரி எந்த வீட்டுக்குள்ள கணவனுக்கு கட்டுப்படலையோ பெண், அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் பல பிரச்சனைகளை உண்டாக்குவார். பெண்கள் விளங்குங்க, ஏண்ட வீட்டுக்குள்ள வந்திருக்கிற இந்த முசீபத்துக்கு காரணம் நான் என் கணவனை நோவடிச்சதா இருக்குமோ? இது நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம்.
இந்த பிரச்சனை காரணம் நான் அவருக்கு பேசின பேச்சும் அவர் ஒழுங்கானமுல்ல கவனிக்கலையே. என் உமா கிட்ட, என்ன மாப்பிள்ளைய பத்தி சொன்னேனே, என் கூட்டாளி கிட்ட, என் தாத்தா கிட்ட சொன்னேனே, இதுதானோ காரணம் என்றெல்லாம் நீங்க யோசிக்கணும் தாய்மார்களே. யாரையும் உங்களோட குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழைய விட்டாதீங்க, நிச்சயமாக சீரழிச்சிருவாங்க. அதனால மிக கவனமாக வாழுங்க. குடும்ப வாழ்க்கை சந்தோஷமானது, குடும்பம் குடும்பமாக சொர்க்கம் நுழைவார்கள் பலர்கள், அதுல நாங்களும் நுழையணும் ஆசையோட வாழுங்க. நிச்சயமாக அல்லாஹ் இந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் தருவார். தாய்மார்களே, சகோதரிகளே, எனவேதான் இன்ஷா அல்லாஹ் எம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் எதை பொருந்தி கொள்ளுவானோ அதை பாருங்க. அது போதும் எனக்கு. அதை பாருங்க. தீன்தாரி, உன் மகள் திருமணம் முடிக்கிற வயசில் இருக்கிறாவா? தொழக்கூடியவன், சுபகுடைய தொழுக தொழக்கூடிய ஒரு மாப்பிளையை பார்த்து முடிச்சு கொடுங்க. பெரிய எடுக்கேட்டட் இன்ஜினியர், லாயர், அப்படியெல்லாம் தரம் பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனா பஜ்ருடைய தொழுக தொழுகிறாரா பார்த்து முடிச்சு கொடுங்க. கோடீஸ்வரன் முடிச்சு கொடுத்து புறவைக்கு தலையில கை வைக்க வேணாம், கண்ணீரோட வாழ வேணாம் தாய்மார்களே. ஒவ்வொரு வாலிப பெண்ணும் உணருங்க, நான் முடிக்கிற கணவன் தீன்தாரியாவர். ஜுலைபி ரதியல்லாஹு அவங்களை போல, சாலிஹான சஹாபாக்களை போல ஒரு கணவனை தான் நான் முடிப்பேன் என்று நீங்க ஒவ்வொருத்தர் உறுதி கொண்டா, ஒவ்வொரு பெண்ணும் துவா செஞ்சா நிச்சயம் அதுக்குரிய தகுதியானவர் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பார். இன்னைக்கு சீரழிகிறாங்கிற பெண்கள் சமூகம், வாலிப பெண்கள் சமூகம், காதி கோட்டுக்கு போனா தெரியும், சின்ன வயசு 18 வயசுல டிவோர்ஸ், 20 வயசுல டிவோர்ஸ், இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள். குடும்ப வாழ்க்கை வாழ தெரியாது. வாழ்றதுக்கும் குடும்பத்தின தலைவி உம்மாக்காரி உடல்ல, இதுதான் பிரச்சனைகளுக்கு அதிகமான காரணம். அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு உம்மாமாருடைய நான் இப்ப பேசுறேன். பெண்ணை முடிச்சு கொடுத்த உமா மாட்ட நான் சொல்றேன், தயவு செய்து நீங்க தலை போட வானம். உங்களோட மகள் சொர்க்கம் போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படக்கூடிய உமாவா இருந்தா உங்களோட மருமகண்ட பொருத்தத்தை பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கிற வழியை பாருங்க. அன்பார்ந்த தாய் சகோதரிகளை பார்த்து சொல்றேன், திருமணம் முடிச்ச ஒவ்வொரு பெண்ணுகிட்டையும் பேசுறேன், உங்களோட கணவன் சொர்க்கம் போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? கணவனை அவர்ற உமா வாப்பா கிட்ட இருந்து பிரிச்சிடாங்க, பிரிப்பீங்க என்று சொன்ன. நிறைய பெண்களை வேலை தான் உமா வாப்பாவை பத்தி பேசி பேசி கணவன் உள்ளத்துல வெறுப்ப உண்டாங்க. கணவன் நரகவாதியா போனாலும் பரவாயில்ல என்று விரும்பி இருக்கிறான். இதுக்கு சந்தர்ப்பம் உண்டாக்காதீங்க, மிக கவனமா நடந்து கொள்ளும் தாய்மார்களே, சகோதரிகளே. எனவேதான் எல்லா விஷயத்துக்கும் எங்கட உள்ளங்களை மிருதுவாக்குறதுக்காக எல்லா விஷயங்களையும் மிருதுவாக்குறதுக்குத்தான், தெளிவுபடுத்துறதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை மிகப்பெரும் ஒரு முன்னுதாரணம், மிகப்பெரும் ஒரு முன்னுதாரணம். தாய்மார்களே, சகோதரிகளே, விளங்குங்க. குடும்ப வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரியாம மட்டும் நடந்துட வாழ். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ கணவன்மார்கள் வீட்டுக்குள்ள வந்து அழ முடியாம வெளியில பஜார்லையும் கூட்டாளிமார்கிட்டையும் அழுதுட்டு இருக்கிறாங்க. வீட்டுல இப்படி பிரச்சனையா இருக்குது, நிம்மதி இல்லாம இருக்குது. எப்ப ஒரு ஆண் நிம்மதி இல்லைன்னு வெறியில அழுகையோட போவானோ அந்த வீட்டுல நரகவாதி ஒன்று இருக்கிறாள் என்று அர்த்தம். யாரு? அவனுடைய மனைவி, அவனுடைய மனைவி. அன்பார்ந்த சகோதரிகளே, திருமணம் முடித்த சகோதரிகளே, உங்ககிட்ட நான் தயவா கேட்டுக்கொள்றேன், உங்களோட சொர்க்கம் நரகத்துக்கு பெய்திட கூடாது. அந்த சொர்க்கத்தை நீங்க பாதுகாக்கிறதுக்கு வழி உங்களோட கணவனை நீங்க பாதுகாருங்க. கணவனை கண்ணியமா பாருங்க. எவ்வளவு ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, உங்களால மட்டும்தான் முடியும் என்ற கணவனை மன்னனா பாக்குறதுக்கு. வேற பக்கத்து வீட்டுக்காரி பார்க்க தேவையில்லை, வேற யாரும் சொல்ல தேவையில்லை. யார் என்னதான் இழிவுபடுத்தினாலும் நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. ஏண்ட கணவன், ஏண்ட பார்வையில அவர் தான் எனக்கு சொர்க்கத்தை வாங்கி தர போறார். அப்ப நான் எவ்வளவு பாதுகாக்கணும் நீங்க நினைங்க. உட உமா ஆகிவ் பண்றாங்களா? உட உமா மறுக்கிறாங்களா? உட வாப்பா மறுக்கிறாங்களா? உட சகோதரி மறுக்கிறாங்களா? எதிராக வராங்களா? கணவனுக்காக வேண்டி உசுரை கொடுத்தா நீங்க ஷஹீதுன்னு மறந்துடாதீங்க. கணவனுக்காக வேண்டி நீங்க உசுரை கொடுத்தா ஷஹீதுன்னு மறந்துடாதீங்க. சொர்க்கத்துக்காக வேண்டி உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்க. எவ்வளவு உயர்வு! இதெல்லாம் உள்ளத்துல வச்சுக்கோங்க, தனி இருந்து யோசிங்க. அடே அசர சொல்லிட்டு போனாரு, உண்மைதானே, இத்தனை பேர்ட்ட சொல்லிருப்பேன், எவ்வளவு நோவடிச்சிருப்பேன். இன்றைக்கு போங்க, படுக்கைக்கு போறதுக்கு முன்னால கணவன் கைய புடிங்க, அழுங்க, சொல்லுங்க. தாய்மார்களே, இந்த பக்கம் உங்களுக்கு மட்டுமல்ல, கணவன்மாருக்கு நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லித்தான் இருக்கிறோம்.
நினைச்சிருவானம், என்னடா எங்களை வச்சு இந்த இருக்கிறாரு, மாப்பிள்ள மாற நிலைமை என்னட்டு நீங்க யோசிச்சிடாருங்க. மாப்பிள்ள மாருக்கு நாங்க அடிக்கடி கொத்துபாவில இதைத்தான் பேசுறேன். உங்களோட உயர்வை, உங்களுக்கு எல்லாம் தந்திருக்க கண்ணியத்தை, மனைவி எப்படி பாதுகாக்கணும், மனைவி எப்படி கவனிக்கணும், எல்லாம் சொல்லி கொடுத்து தான் இருக்கிறோம். அது மாதிரி தான் உங்கள்ட்ட நாங்க சொல்றோம். அவரு பில செஞ்சாலும் நீங்க செஞ்சிடாதீங்க. அவரோட சொர்க்கம், அவரோட சொர்க்கம். ஒரு காலத்திலையும் அல்லாஹ் சொல்லல, ரசூல் சொல்லல, சொல்லல, பெண்கள் உன அதாவது கணவனுக்கு சொல்லல, மனைவிதான் உன சொர்க்கம் அப்படி சொல்றேன்னா ஒரு மாம்பிளைக்கும் சொர்க்கம் போ கிடைக்க. மனைவிட கையில மட்டும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்திருந்தா உனக்கு சொர்க்கமே இருதார உனக்கு. அதுக்குத்தான் அல்லாஹ் கணவன்ட கையில கொடுத்து வச்சிருக்கிற மனைவிட சொர்க்கம். ஆனா ஒரு ஆணுடைய சொர்க்கம் அவனுடைய தாயும் தந்தை. அதனால நான் சொன்னேன் சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதரிகளே, உங்களோட கணவனை அவரோட உமா வாப்பா விட்டு பிரிச்சிடாதீங்க. போங்களையே உமா பார்த்துட்டு வாங்க, சோமில அமெரிக்கா நீங்க அனுப்பி வைங்க, மாமிய பார்க்க நீங்க அனுப்பி வைக்கணும். யார உங்களோட கணவன் அனுப்பி வைங்க. உங்களுக்கு உடுப்பு வாங்கின மாதிரி உமாவையும் கூப்பிட்டு போயிட்டு உமாவுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. வீட்டுக்கு சாமம் வாங்கிட்டு வர மாதிரி சில பெண்கள் உம்மாட வீட்டுக்கு சாமம் வாங்கிட்டு போனாலும் சண்டை, உமாக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்தாலும் சண்டை, உமா மருந்துக்கு ஏத்திட்டு போனாலும் சண்டை. ஏ வேற நானா இல்லையா, தம்பி இல்லையா, இதெல்லாம் வானம். இதுக்கு பிறகு நிப்பாட்டிடுவோம். இப்படி இருந்துச்சுதான் இதுக்கு முன்னால, அதாவது சொன்னது உண்மைதான், ஆனா இதுக்கு பின்னாலே இப்படி நடக்காது என்று உறுதி கொண்டு இன்ஷா சொர்க்கத்துடைய கதை உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் திறந்து வைத்திருப்பான் இன்ஷா அல்லாஹ். தாய்மார்களே, சொர்க்க கதவு திறந்திருக்கக்கூடிய ஒரு மாதம், திறக்கப்படக்கூடிய மாதம் ரமலான் அடைய போறோம். அதுக்கு முன்னால கணவன்ட பொறுத்து அடைஞ்சு போங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பின்னால நோம்பு பிடி, சந்தோஷமா பிடிக்கணும். இந்த வருஷம் நோம்பு அல்ஹம்துலில்லாஹ் தராவீஹ் மஸ்ஜிதுல தொழக்கூடிய பாக்கியம் எந்த ஒரு குறையும் இல்லை. போன வருஷம் ரெண்டு வருஷம் மிச்சம் கஷ்டப்பட்டோம், கவலையோடு இருந்தோம், தொலையலாம போச்சுது, கவலை கை சேதப்பட்டோம். இந்த கை சேதம் ஒன்றும் தேவையில்லை, அழுது அழுது தொழுகிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ரமலான் மிகப்பெரும் ஒரு பாக்கியமிக்க ரமலானாக கழிக்கொடு. தாய்மார்களே, ரமலானுக்கு முன்னாலே நீங்க இப்பே ஏற்பாடு செஞ்சிருங்க. என்ன ஏற்பாடு? ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா கோழி, இறைச்சி, மரக்கறி, இது இல்லை. இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலமும் இது இல்ல. அப்படின்னா மாப்பிள்ள கப்பல் ஓட்டணும். அந்த அளவுக்கு பைத்திரவாணம் சுருக்கமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சஹர் செய்யறதுக்கு போதும் இது, இஃப்தாருக்கு போதும் இது, 10-15 சோட்டிஸ் தேவையில்லை. ஈச்ச பழத்தோட கஞ்ச குடிச்சிருந்தாலும் பள்ளியால கஞ்ச எப்படியுமே தருவாங்க உங்களுக்கு. கஞ்ச குடி அல்ஹம்துலில்லாஹ்னு இருந்துட்டு போயிட்டு அல்லாஹ் சந்தோஷப்படுத்து, அது போதும். இந்த ரமலானுடைய மாதம் சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்பட்டு நரகத்துடைய கதவு மூடப்படக்கூடிய மாதம். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் இந்த வானத்துடைய கதவுகளை திறந்து வச்சிருக்கிறார். செய்யக்கூடிய அமல் உடனே உடனே போகும். கேட்கிறதுவா உடனே உடனே போகும். ரமலானோட நோன்போட கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் தடுக்கவே மாட்டான், உடனே ஏற்றுக்கொள்ளுவான். தாய்மார்களே, சகோதரிகளே, அதிகமா இபாதத்தில் ஈடுபடுறதுக்காக இந்த ரமலான பயன்படுத்துங்க. வாழ்க்கையில நிறைய பிழைகள் நடந்திருக்கலாம், பாவம் செஞ்சிருப்போம். தௌபாவுடைய மாதம் இது, ரஹமத்துடைய மாதம், நரக விடுதலையுடைய மாதம் இது. அதனால பாக்கியமாக எடுங்க இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக இந்த ரமலானை கொண்டு என்னென்ன வாக்குறுதி அளிச்சானோ ரையான வாசல் சொர்க்கத்தில் இருக்குது. நோம்பாளிக்கு மட்டுமல்ல திறந்து கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அந்த வாசலால் சொர்க்கம் போகிறேன், அந்த வாசலால சொர்க்கம் போகிறது. இதே போல ரமலானோடு இருக்க நோன்போடு இருக்கக்கூடிய நேரம் வாயிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த நாத்தம் கூட அல்லாட பார்வையில கஸ்தூரி வாசமாக எல்லாம் எடுத்துக்கொள்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். குரானுடைய மாதம், குரான் இறக்கப்பட்ட மாதம், நேரங்கள் ஒதுக்குங்க. குரான் உதறக்கு உன் அண்டை வீட்டுல ஏழு மனுஷன் இருப்பார், உங்களால முடியும் ஒரு கறி ஆக்கி கொடுக்க, அல்லது கொஞ்சம் சாம வாங்கி கொடுக்க, வாங்கி கொடுங்க. கஷ்டமான ஒரு காலம், ஒவ்வொருத்தர் கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய காலம். தன்னை கணவன் சொல்லுங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுங்களே. நீங்க உங்களால முடியுமான சதக்காக்களை கொடுங்க. தாய்மார்களே, ரமலானுடைய மாதம் மிக பெருமதியான மாதம். அமல்களுக்கு பன்மடங்கள்ல இரட்டிப்பாக்கி கொடுக்கிறான் கூலி. ஒவ்வொருத்தர் இந்த மஜ்லிஸ்ல வச்சே நிகழ்த்துவீங்க இன்ஷா அல்லாஹ். தராவிஹுடைய தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வருவேன், அங்க நிறைய நல்ல விஷயங்கள் பேசுவாங்க, கேட்பேன், என்னோட வாழ்க்கையை மாற்றுவேன், சொர்க்கத்துக்கு தகுதியான பெண்ணாக நான் மாறுவேன், என்னோட பிள்ளைகளை தீன்தாரியா உருவாக்குவேன், ஹிஜாபுடைய பெண்ணாக மாறுவேன் நான். உறுதி எடுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதில் உறுதி எடுக்கிறீங்களா தாய்மார்களே, சகோதரிகளே? இன்ஷா அல்லாஹ் உறுதி எடுங்க. எப்ப ஒரு பெண் உறுதி கொள்வாள் ஒரு விஷயத்துல, நிச்சயம் அவளால சாதிக்க, நிச்சயம் அவளால சாதிக்க. ஏன்னா பெண்களுடைய உறுதிதான்
சில குடும்பங்கள் முன்னேறதுக்கு, சில கணவன் முன்னேறதுக்கு காரணம். இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலே முன்னேறணுமா, நீங்க உறுதி எடுங்க இன்ஷா அல்லாஹ். பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா போல. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, நீளமான நேரம் உங்களோட சம்பாஷணம் செய்ததுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். சொன்ன விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கு முயற்சிங்க. உள்ளங்கள் நோக்க பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. எல்லா விஷயமும் நாம் தெளிவா பேசணும்ன்றதுக்கத்தான் தெளிவாக பேசணும். இதைவிடையும் தெளிவாக பேசணும், நேரம் போதாது. நிறைய தலைப்புகள் இருக்குது. இன்ஷால்லாஹ் ரமலானுடைய மாசத்துல உலமாக்கள் வருவாங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்ஷால்லாஹ் அதெல்லாம் கேட்கணும், வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கணும் நீயத்தோடு இருங்க இன்ஷால்லாஹ். முக்கியமாக தாய்மார்களே, உங்களோட பெண் குழந்தைகளை பாதுகாருங்க. பயங்கரமான ஒரு அனாச்சாரமான காலத்துல வாழ்றோம். கையில் இருக்கிற மொபைல் போதும் அவள் வழிகட்டு போறதுக்கு. எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ பெண்கள், வாலிப பெண்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போயிட்டாங்க இந்த மொபைலால வந்த தொடர்பு, மொபைலால வந்த பித்தனாவால. அதனால அந்த நிலைமை ஏண்ட பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. ஏண்ட பிள்ளைக்கு சொர்க்க வழி நான் காட்டணும் உறுதியெடுங்க இன்ஷா அல்லாஹ். வல்லவன் அல்லாஹ் மனைவியுடைய அமல்களையும் கபூல் செய்து, சொன்ன விஷயங்களை எம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அல்லாஹ் இம்மனைவருடைய வாழ்க்கையிலும் செழிப்பையும் பரக்கத்தையும் தந்தல் வனாக. யாழ்லாம் செய்த பாவனை மன்னிப்பாயா. தெரியும் தெரியாமல் அதிகமான குற்றங்கள் குறைகள் செய்திருப்போம் யா அல்லாஹ். எம்மை மன்னித்துடைய அருளோடையை சேர்த்துக்கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, ரமலானுடைய மாதம் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ். நீ எந்த அமல்களை விரும்புகிறாயோ அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்து எம்மை எமக்கு உயர் பதவிகளை தந்துடுவாயா யா அல்லாஹ். இந்த இடத்திலே தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னுடைய வார்த்தைகளையும் உன் தூதருடைய வார்த்தைகளையும் கேட்டார்கள் யா அல்லாஹ். எம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு அருள் புரிவாயாக. அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியை சந்தோஷத்தை கொடுப்பாயாக. குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை கொடுப்பாயாக. புரிந்துணர்வான வாழ்க்கையை கொடுப்பாயாக. அவருடைய குழந்தைகளை பொருந்திக் கொள்வாயாக. சாலிஹான பிள்ளைகளை, பிச்சளங்களை கொடுப்பாயாக. கண் குளிர்ச்சி மிக்க பிள்ளைகளை கொடுப்பாயாக யா அல்லாஹ். அனாச்சாரங்களை விட்டும் பாதுகாப்பாயாக. கணவனுக்கு முழுமையாக வழிபட்டு நடந்து கணவனை சொர்க்கமாக ஆக்கக்கூடிய பெண்களாக ஆக்குவாயாக. கொடுத்ததை கொண்டு இருப்பதை கொண்டு போதுமென்ற மனதோடு வாழக்கூடிய பெண்களாக இந்த பெண்களை மாற்றிடுவாயாக. பூரா உலக முஸ்லிம்கள் பெண்களை மாற்றிடுவாயாக யா அல்லாஹ். நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல் என கலிமாவுடைய முடிவுகளை ஆக்கிடுவாயாக. யாரெல்லாம் நோயாளிகள் இந்த மஜ்லிஸில் இருக்கிறார்களோ அல்லாஹ் அனைத்துக்கு முடிவு உன்னுடைய கையில இருக்கிறது அல்லாஹ். நாம் பொறுமை காக்கிறோம் உன்னுடைய முடிவு வரும் வரைக்கும் அல்லாஹ். நல்ல முடிவை எமக்கு தந்தருள்வாயாக. நிலைமைகளை சீராக்குவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல் என கலிமாவுடைய முடிவை ஆக்கி நரகை விட்டு பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.